நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மத்தாக்கள் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கொள்வாங்க. கேக்குத்தானே பிள்ளையெல்லாம் பேசுகிறது. சரி, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இது என்னது ப்ராக்டிக்கல் ஜாப்ல போய் செய்முறை பொறியியலில் சில விஷயங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்தே வருவோம். அப்போ எங்களுக்கு லேசி தானே. அப்போ இன்றைக்கி அந்த கிரேட் டுவெல்ல உள்ள அந்த செய்முறை புயல் அந்த இன்ட்ரடக்ஷனோட நாங்கள் வந்து இடவிலக்குவியல் சம்மந்தமான ஒரு விளக்கம் வந்து பெற்றுக்கொள்வோம். சரியா? அப்போ பாருங்கள், செய்முறை புயலை நாங்கள் வந்து பார்க்கிறேன். நீங்கள் இது படிச்சிருப்பீங்க, உங்களோட கைட் உள்ள விஷயம் தானே. இப்போ பாருங்கள், செய்முறை புயல் சொல்றது வந்து பொதுவாக அந்த ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த படங்கள், அதே மாதிரி புள்ளி விபர தரவுகள், அந்த மாதிரியான சில நுட்ப முறைகளை பயன்படுத்தி நாங்கள் வந்து சில விஷயங்களை விளங்கப்படுத்த முடியாதான் இதில் வந்து சொல்ல வரோம். சரியா? அப்போ அந்த மாதிரி ஜியோகிராஃபியில் இலகுவாக விளங்கப்படுத்துறதுக்காக மாதிரியான முறைமைகள் பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? அப்போ இப்போ நாங்கள் வந்து பொதுவாக ஜியோகிராஃபியில் தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொன்னாக்க, படங்கள்னா இந்த படங்கள்ட வகைகள், அதாவது ஜியோகிராஃபியில் இப்போ நாங்கள் உங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த படங்கள்ட வகைகள், அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போ வந்து படம்னு சொன்னால் என்ன? முதலாவது எங்களுக்கு அது தெரியணும். படம்னு சொன்னாக்க நிலத்தோட்டத்தினை சித்திர வடிவில் முன்வைப்பதாகும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. அப்போ அதாவது நிலத்தில் உள்ள அம்சங்களை நாங்கள் சில குறியீடுகளை பயன்படுத்தி அதே நேரத்தில் குறித்த ஒரு அளவு திட்டத்துக்கு அமைய விளங்கப்பட்டது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? அப்படி இல்லாட்டி ஜியோகிராஃபியில், அதாவது குறிப்பாக ஜியோகிராஃபியில் வந்து அளவு திட்டம்ன்றது இல்லாட்டி அதை வந்து நாங்கள் ஒரு ஒழுங்கான படமாக எடுக்க மாட்டோம். இப்போ அதனால நீங்கள் என்ன வச்சுக்கோங்க என்னன்னு சொன்னாக்கா, குறித்த ஒரு இடத்துல உள்ள அம்சங்களை, சரியா, குறித்த நிறம் குறியீடுகள் அதுகளை பயன்படுத்தி குறித்த ஒரு அளவு திட்டத்துக்கு ஏற்ப முன்வைக்கிறத நாங்கள் என்ன சொல்லிடணும்னு சொன்னாக்கா, படம்னு சொல்லி சொல்லிடுங்க. அப்போ கவனிச்சுக்கோங்க, நான் திருப்பி சொல்கிறேன். படம்னு சொன்னால் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும். படம்னு சொன்னால் என்ன? குறித்தோர் இடத்தில் உள்ள அம்சங்களை, குறித்த அளவு திட்டங்களையும் அதற்குரிய நிறங்களையும் பயன்படுத்தி, சரியா, ஒரு தட்டையான தாளில் குறித்தோர் அளவு திட்டத்துக்கு ஏற்ப வரைந்து காட்டுதல் படம்னு சொல்லி சொல்லிடலாம். அப்படின்னு என்ன வச்சுக்கிறது நல்லா. இப்போ பாருங்க, அங்கே வந்து குறித்த குறியீடுகள் வந்து பயன்படுத்தவே வேணும். இப்போ பாடசாலைன்னு சொன்னாக்க எப்படி நாங்கள் குறியீடு போடுவோம் அந்த ஜியோகிராஃபியில், இடவிலக்குவியல் படங்களில் எப்படி போடுவோம், ஐஸ்கோன் மாதிரி இப்போ ரெட் கலரில் போடுவோம் தானே, அந்த படம் போட்டால் தான் அது வந்து பாடசாலைன்றது விளங்கும். எங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒன்று வந்து போடலாம். பொதுவாக சர்வதேச ரீதியிலேயே அந்த குறியீடு தானே பயன்படுத்தப்படுது. அப்படி இல்லை, நாங்கள் நினைச்சது ஒன்று போட்டால் இன்னொருத்தர் அது பார்க்குற நேரம் விளங்காமல் போகணும். அப்ப என்ன சொல்றோம், குறித்த அந்த கலரையும் யூஸ் பண்ணணும், குறித்த அந்த நிறங்களையும் யூஸ் பண்ணணும். சரி, அதே நேரத்துல அளவு திட்டத்துக்காமையும் வரையப்பட்டிருக்கணும். சரியா? உதாரணமா அளவு திட்டத்துக்கு ஏற்ப அமையத்துன்னு சொன்ன நேரம் பாருங்க, நாங்கள் இடைவிலக்குவியல் படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குற நேரத்துல அதுல வந்து 1:50,000, 1:100,000 அப்படி அளவு திட்டம் போட்டது வந்து அது வந்து ஜியோகிராஃபி படம்ன்றதை காட்டுறதுக்கு சும்மா வந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எங்களுக்கு வரையலாம். சரியா? அப்போ படம்னு சொன்னால் என்னன்றது எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கேன். அப்போ நான் ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டேன், உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? பொதுவாக இந்த படங்களை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னாக்கா, ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து கருப்பொருள் படங்கள், ரெண்டாவது இடவிலக்கவியல் படங்கள். சரியா? கருப்பொருள் படங்கள் சொன்னாக்கா ஏதாவது ஒரு கருவை மையமாக வச்சு நாங்கள் வந்து ஒரு படத்தை வரைகிறது சொல்றது கருப்பொருட்படங்கள் சொல்றது. ஏதாவது ஒரு கருவை மையமாக வைத்து வரைகிறது. என்ன கரு? இப்போ உதாரணமா இலங்கையில மண் வகைகள், மண்ன்றது தான் அங்கே வந்து ஒரு கரு. சரியா? அப்ப இந்த கருன்றது வந்து ஒன்றில் மாநில அம்சம் சார்ந்ததாக அமையும் மேலும், இல்லாட்டி பௌதிக அம்சம் சார்ந்ததாக அமையும் மேலும். ஆனால் எப்படி சரி, ஒரு கருவை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னாக்கா, கருப்பொருட்படங்களை பிரதானமாக கொள்வோம். சரியா? அப்ப கருப்பு நாங்க என்ன செய்யறோம், படங்களை ரெண்டாக பிரிக்கிறோம். பிரதானமாக ஒன்று கருப்பொருள் படம், அடுத்தது இடவிலக்குவியல் படங்கள்.
சரியா? அப்ப அந்த கருப்பொருள் படம் சொன்னாக்க ஏதாவது ஒரு கருவை மையமாக வைத்து வரைகின்ற படங்களை நாங்கள் என்ன சொன்னது கருப்பொருள் படம் சொல்லி சொல்றோம். சரியா? இது வந்து பௌதிக அம்சம் சார்ந்த கருவாகவும் இருக்கலோ, அதே நேரத்தில் மனித அம்சம் சார்ந்த கருவாகவும் இருக்கலாம். சரியா? இப்போ உதாரணமாக இலங்கையில தரை தோட்ட வேறுபாடு, இலங்கையிலேயே காட்டணும் இல்ல, உலகத்துல தரை தோட்ட வேறுபாடு. சரியா? அதே நேரத்தில் இலங்கையிட நீர் பரம்பல், இல்லாட்டி ஐக்கிய அமெரிக்கா நீர் பரம்பல், ஏதாவது ஒரு பிரதேசத்தை காட்டையும் மேலும் உலகத்தை காட்டையும் மேலும். சரியா? ஆனால் ஒரு கருவை மட்டும் மையப்படுத்தியிருந்தால் அதை வந்து நாங்கள் சொன்னா கருப்பொருள் படங்கள். சரியா? ஏதாவது ஒரு கருவை மட்டும்தான் பொதுவாக அது வந்து மையப்படுத்தி இருக்கு. இப்போ நாங்கள் அட்லஸ் எல்லாம் பார்க்குறோம் தானே, அட்லஸ் இன்டர்நெட்டில் நீங்கள் வச்சிருப்பீங்க படங்கள், குறிக்கிறதுக்கு லேசாக அந்த படங்கள் வரையப்பட்டதும் இடங்கள் காட்டப்பட்டதும். அதுல வந்து பாருங்க, சில நேரங்கள்ல போக்குவரத்து மட்டும் காட்டப்பட்டிருக்கு, பார்த்துருப்பீங்க. சரியா? அப்ப அதே மாதிரி சனத்தொகை சம்பந்தமான விஷயம் மட்டும் காட்டியிருப்பாங்க. சனத்தொகை பரம்பல் உலகளாவிய ரீதியில எப்படி காணப்படுது, இல்லாட்டி இலங்கையில எப்படி காணப்படுது, அப்படி இல்லாட்டி நகரங்கள் சம்பந்தமான விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க. எது சரி பரவாயில்ல, ஒரு கருவை மட்டும் மையமாக வச்சு வரைஞ்சா அந்த படங்களை நாம சொல்றது கருப்பொருள் படம் சொல்லி. சரியா? இந்த படங்கள்ல நன்மை தீமைகள் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப கருப்பொருள் படம்னு நான் ஏற்கனவே சொன்னேன், ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திரம் வச்சு வரையப்படுறதுதான் கருப்பொருள் படம் சொல்லி. சரியா? ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திரம் கவனத்தில் கொண்டு வரைஞ்சா அதை வந்து நாங்க என்ன சொல்றோம் சொன்னாக்க கருப்பொருள் படம் சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப என்ன ஏதாவது அப்ப அந்த இதுல நன்மை தீமைகள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன நன்மை தீமைகள் இப்ப பாருங்க, கருப்பொருள் படத்துல ஒரு விஷயத்த மாத்திரம் தானே நாங்க காட்டுறோம், அப்ப அது வந்து தெளிவு கூட சிக்கல் தன்மை இல்லை தானே. உதாரணமா இலங்கையில போக்குவரத்தை காட்டினாங்க சொன்னாக்கா போக்குவரத்து பாதைகளை மட்டும் அழகாக ஒரு படத்துல எங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளிடும். அதோடய வந்து தரை தோட்டம் நீர் எல்லாத்தையும் காட்டினா அந்த பாதைகளை வந்து நாங்கள் என்ன செய்யணும், தேடிதான் எடுக்க வேண்டி வரும். யோசிச்சு பாருங்க, அப்ப அது வந்து இலகுவாக விளங்கி கொள்ளையிலும், சரியா, சிக்கல் தன்மை குறைவோம். அதே நேரத்தில் ஒப்பிட்டு நோக்குறது லேசி. உதாரணமா இலங்கையில பாதைகள்னு சொல்லி வச்சுக்கொள்ளுமே, இலங்கையில பாதைகளை நாங்கள் ஒரு படத்துல காட்டிக்கிறோம், அது வந்து 2010 உள்ள பாதைகள்னு வச்சுக்கொள்ளுமே. இதே மாதிரியான ஒரு கருப்பொருள் படம் 1990 வரையப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப பாருங்க 1990 இருந்ததை விட 2010 இந்த பாதைகளோட அளவு விஸ்தரிக்கப்பட்டிருக்குதா, புதிய பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா, அந்த மாதிரியான விஷயங்களை ரெண்டு படத்தை வச்சு தெளிவாக விளங்கிக் கொள்ளிடும். அப்ப அந்த கருப்பொருள் படங்கள்ல நன்மை தீமைகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் அதில் நன்மைகள்ல வந்து சிக்கல் தன்மை குறைவு, ஒப்பிட்டு நோக்குவதற்கு இலகுவானது. சரியா? அதே மாதிரி இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்யறோம், தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அதே மாதிரி நாங்க இன்னொன்று பார்ப்போம், என்னன்னு சொன்னாங்க இடவிலக்கவியல் படங்கள். சரியா? அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் படம் சொன்ன என்னன்னு சொன்னேன். சரியா? படங்கள்ட வகைகளை நாங்கள், அதாவது இங்கே நாங்கள் ஏ லெவலில் அதை வந்து என்ன செய்கிறோம், ரெண்டாக பிரிக்கிறோம், பிரதானமாக ரெண்டாக பிரிக்கிறோம். சரியா? அப்போ ரெண்டாக பிரிக்கிறது என்ன, ரெண்டாக பிரிக்கிறோம் இடவிலக்கவிய படமும் கருப்பொருள் படமும். கருப்பொருள் படம்னா என்ன, ஏதாவது ஒரு கருவை மாத்திரம் பிரதானமாக வச்சு வரையப்படுற படங்களை நாங்கள் என்ன சொல்கிறோம், கருப்பொருள் படம் சொல்கிறோம். அப்போ அந்த கரு அப்படின்னு சொல்கிறது வந்து மனித இந்த சார்ந்த, அதாவது மானிட ரீதியான கருப்பொருளாகவும் அமையலாம், அதே நேரத்தில் இயற்கை அப்ப அதாவது பௌதிகாம்சம் சார்ந்ததாகவும் அமையுது. சரியா? அப்ப பௌதிகாம்சத்துக்கு உதாரணம் நான் சொல்றேன், இலங்கையில மண், மண்ன்றது ஒரு பௌதிகாம்சம். அதே நேரத்துல மானிட அம்சத்துக்கு நம்ம உதாரணமா சொல்லலாம், உலகத்துல சனத்தொகை, சனத்தொகை பரம்பரை எப்படி காணப்படுதுன்னு சொல்லி நாங்க படங்களை வரைஞ்சு காட்டுறது. இப்ப அது வந்து கருப்பொருள் படங்கள். சரியா? அதே நேரத்தில் நாங்கள் இன்னொன்று என்ன செய்கிறோம் சொல்கிறோம்னு சொன்னாக்கா இடவிலக்குவியல் படங்கள். இடவிலக்குவியல் படம் சொன்னாக்கா பொதுவாக இலங்கையில் 92 இடவிலக்குவியல் படங்கள். சரியா? இந்த இடவிலக்குவியல் படங்களில் ஒரு பகுதி உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா எக்ஸாம்பிள் தரப்படும். சரியா? இது வந்து கட்டாய கேள்வி, இந்த இடவிலக்குவியல் படம்ன்றது வந்து கட்டாய கேள்வி.
இப்போ அதனால நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, இடைவிலக்கு வேறு சம்மந்தமான விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா, 92 படங்களாக வரைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தன் எனக்கு கேள்வி வந்துச்சு, நான் நினைக்கிறேன் இந்த பாஸ் பேப்பர் கேள்வியில் காணல, நான் சும்மா ஒரு டவுன் டெஸ்ட் பேப்பரில் கேட்டிருந்தாங்க எத்தனை படங்கள் வெளியிடப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். 1:50,000 படங்கள் இலங்கையில் 92 வரையப்பட்டு அதில் 89 படங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது. மீதி 3 படங்கள் பப்ளிஷ் பண்ணப்படல என்றாலும் அது வந்து மற்றவர்களோட சேர்த்து வெளியிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடைவிலக்கவியல் படங்கள் 1:50,000, 1:00,000, அப்படி 1:10,000 அந்த மாதிரி பல அளவு திட்டங்கள் வரையப்படலாம். சரியா, ஆனால் இந்த கேள்வி கட்டாயம் வரனால எங்களுக்கு இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டி வரும். சரியா, இப்போ இந்த இடைவிலக்கவியல் படங்களை எடுத்து பார்த்தாக்கா இதில் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா சில குறியீடுகளையும், சரியா, அதே நேரத்தில் நிறங்களையும் பயன்படுத்தி இதில் வந்து பௌதீக அம்சம் மாநில அம்சம் ரெண்டையுமே காட்டுறாங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், கருப்பொருள் படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் மாத்திரம்தான் காட்டப்படும்னு சொல்லி. ஆனால் இடைவிலக்குவியல் படங்களில் ரெண்டு விஷயமும் காட்டப்படும், பௌதீக அம்சமும் காட்டப்படும், அதே நேரத்தில் மாநில அம்சங்களும் காட்டப்படும். சரியா, அப்போ உங்களுக்கு தெரியும் வைக்கிறது இதுதான் இடைவிலக்குவியல் படம். சரியா, அப்போ இடைவிலக்கு இந்த துண்டுகள் பெருசு பெருசாக இலங்கையில் ஒவ்வொரு பகுதிகளாக இதை வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த இது விளங்குது அவங்களுக்கு. சரி, இதுதான் உங்களுக்கு தர, அதாவது அந்த பெரிய இடைவிலக்கு படத்தில் உங்களுக்கு A4 சைஸுக்கு ஒரு துண்டு தரப்படும். சரியா, அப்போ இது கட்டாய கேள்வினால எங்களுக்கு நாங்கள் இதை தான் இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். சரியா, அப்போ அப்போ நாங்கள் என்ன செய்யறோம், இந்த இடைவிலக்கு படங்களை குறியீடுகளை பயன்படுத்தி வரைகிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ஏலவெல்ல இந்த குறியீடுகளை இப்போ வந்து தனியாக உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் தரப்படுறது இல்லை. யார் சரி புக்ஸ் இருந்தால் அதை எடுத்து பார்க்க சொல்லுவோம், இல்லாட்டி வரைஞ்சி பார்க்க சொல்லுவோம். அதை விட உங்களுக்கு நல்ல என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் கிரேட் 10 புக்கில் இல்லாட்டி 11 புக்கில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடைவிலக்கு குறியீடுகளை அழகாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதில் ஒரு துண்டு எடுத்து நாங்கள் என்ன செய்யறது, எங்களோட அந்த ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபி காப்பியில் முன்னே ஒட்டி வச்சுட்டா இந்த நேரமும் பார்க்குற நேரத்தை அந்த குறியீடுகள் எங்களோட மனசுக்கு வரும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னாக்கா அந்த கேள்விகளுக்கு நல்ல விதி எழுத பழகிக்கொள்வோம். சரியா, அப்போ அதில் பாருங்கள், இப்போ இந்த பிரதேசத்துல பிரதான பயிற்சியை எதுன்னு கேட்டால் பச்சை கலரால தான் பயிற்சியை காட்டப்படுது, அதாவது நெற்பயிற்சியை காட்டப்படுதுன்னு தெரியாட்டி நாங்கள் என்ன செய்வோம், அதை வந்து சரியாக வரைய மாட்டோம். விலங்குதா, இப்போ அதை கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த படங்கள் அந்த குறியீடுகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். டென் புக்கில் பின்னுக்கு இது தரப்பட்டிருக்குது. நீங்கள் 10-11 ஜியோகிராஃபி செய்யாட்டையும் கூட செஞ்ச யாத்த சரி என்ன செய்யலும் அதை வாங்கி வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி மஞ்சள் கலரில் அக்கண்ணா மாதிரி 3 dots பச்சை கலரில் வச்சுருந்தாங்க சொன்னால் ஃபுல்லாக மஞ்சள் கொடுத்து, சரியா, அதில் 3 dots அக்கனை மாதிரி 3 dots வச்சுருந்தாங்க சொன்னால் அது வந்து தேயிலைன்றதை நினைக்கணும். அதே மாதிரி மஞ்சள் கலர் கொடுத்து அதில் வந்து ரப்பர் மரம் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க சொன்னால் அதாவது ரப்பர் அந்த சீட் அந்த கொட்டை மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, அப்படி வரைஞ்சிருந்தா அது வந்து ரப்பர். அதே மாதிரி மஞ்சள் கலர் கொடுத்து அதில் தென்னை மரம் வரைஞ்சிருந்தாங்கன்னா தெங்கு, இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா அந்த கட்டாய கேள்விக்கு சரியாக விதியான கேளும். சரியா, அப்போ இடைவிலக்கவியல் படங்கள் சொல்கிறது வந்து ஒரு பிரதேசத்தில் பௌதிக அம்சத்தையும் மாநில அம்சத்தையும் காட்ட படங்களாக காணப்படும். சரியா, அப்போ அதாவது ஒரே படத்திலேயே அந்த பௌதிக அம்சத்தையும் மாநில அம்சத்தையும் சார்ந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும். சரியா, அதே மாதிரி விஷயங்கள் குறியீடுகள் மூலமாக உரிய நிறங்களை பயன்படுத்தி காட்டப்படும். சரியா, அப்போ இலங்கையில் இந்த இடைவிலக்கு படங்கள் 92 வரையப்பட்டன. இப்போ இப்போ இந்த அதில் அளவு திட்டத்தை மாற்றி வேறு மாதிரி வரைஞ்சிட்டு வராங்க. ஆனால் இப்போ கிடைக்கிறதுக்கு உள்ளது வந்து அந்த 92 படங்கள். சரியா, அப்போ அதில் 89 படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சரியா, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடைவிலக்கு படங்களில் பயன்பாடுன்றது எங்களுக்கு கட்டாயம் தெரியணும். சரி, என்ன பயன்பாடு இடைவிலக்கு ஏற்பாடுங்களில்? பிரதேசத்தில் தரை தோட்டத்தில் இடரீதியான பரம்பலை அறிய முடிதல், தரை தோட்ட சம்பந்தமான அந்த இடரீதியான அம்சங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து அறிஞ்சு கொள்ளலும். சரியா,
அது இதெல்லாம் வந்து நீங்க லேசானதுல நினைவு வச்சுக்கோங்க சரியா. உதாரணமா பௌதிக ஒரு குறித்த பிரதேசத்துல பௌதிக அம்சங்கள் அனைத்தும் காட்டப்படும், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் காட்டப்படும் சரியா. அதே நேரத்துல அதில் உள்ள மிக முக்கியமான மாநில அம்சங்கள் காட்டப்படும் சரியா. அது இல்லாம என்னது எங்களுக்கு அந்த குறித்த படங்களை வச்சு பௌதிக அம்சத்துக்கும் மாநில அம்சத்துக்கும் இடையிலான தொடர்புகளை அறிந்து கொள்ளலாம் சரியா. அப்ப சில வகையான அபிவிருத்தி நடவடிக்கைகள், திட்டமிடல் நடவடிக்கைகள், இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு இந்த இடவிலக்கவியல் படங்களை பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து இடவிலக்கவியல் படங்களில் பயன்பாடு. பொதுவாக 1:50,000 இடவிலக்கவியல் படத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாக்க அதில் வந்து 1 கிலோமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர் என்ற அடிப்படையில் வரையப்பட்டிருக்கிறது எங்களுக்கு காணும். 1 கிலோமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர், அதாவது உண்மையான நிலத்தில் 1 கிலோமீட்டர் பகுதி 2 சென்டிமீட்டர் உள்ளுக்கு காட்டப்படுது. யோசிச்சு பாருங்க, 1 கிலோமீட்டர்னு சொல்றது இவ்வளோ பெரிய ஒரு பரப்பு சரியா. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அதை வந்து 2 சென்டிமீட்டருக்கு காட்டுறது அப்படின்னு சொல்றது வந்து கஷ்டமான வேலை. அப்போ எல்லா விஷயங்களையும் காட்டிடலாம். நாங்கள் என்ன செய்வோம் சொன்னாக்கா, முக்கியமான அம்சங்களை மாத்திரம்தான் காட்டுவோம். அதை நீங்கள் நினைச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த இடவிலக்கவியல் படத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க, 1:50,000 படம் தானே உங்களுக்கு தரப்படுற இந்த பேப்பர், அந்த இடவிலக்கவியல் படம் தான் உங்களுக்கு தரப்படும். 1:50,000 அளவு திட்டத்துல வரைஞ்சது உங்கள்ட்ட கேட்பாங்க என்னன்னு சொன்னாக்கா, இதை வந்து 1:25,000, அதாவது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் போடுவாங்க, பாக்ஸ் போட்டு 1:25,000 வரைஞ்சு காட்டுங்க, 1:00,000 வரைஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ உதாரணமா படத்துல வடக்கு பகுதியில் ஒரு 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டருக்கு ஒரு சதுரம் ஒன்றை வரைஞ்சி, 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டர் என்னென்னு வச்சுக்கோங்க, அதை வந்து 1:25,000 வரைஞ்சி காட்ட சொல்லி கேள்வி நிறைய தேன வந்திருக்குது. 1:25,000 சொன்னாக்கா அந்த அளவு திட்டம், அதாவது 1:50,000 அந்த அளவு திட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சின்னதாகுது. நாங்கள் எப்பயுமே நினைவச்சு கொள்ளணும், இடவிலக்கவியல் படங்களில் அளவு திட்டம் சின்னதாகிச்சுன்னு சொன்னால் அந்த படம் வந்து பெருசாகும், மாறி வரும். வளமையாக சின்னதாகினா எல்லாம் சின்னதாகும் தானே நாங்கள் நினைக்கிறது. ஆனால் இங்கே வந்து இந்த இது வந்து சின்னதாகிச்சுன்னு சொன்னால் படம் வந்து என்ன செய்யுன்னு சொன்னாக்கா பெருசாகும். அப்போ 2 சென்டிமீட்டர் தர 2 சென்டிமீட்டரை நாங்கள் 4 சென்டிமீட்டர் தர 4 சென்டிமீட்டர் அளவுக்கு வரைவோம் சரியா. இதையே 1 லட்சம் அளவு திட்டத்தில் வரைஞ்சு காட்டுங்க, 1:00,000 என்ற அளவு திட்டத்தில் வரைஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாக்கா அங்கே வந்து நாங்கள் என்ன செய்வோம் சொன்னாக்கா, 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தன் தரப்பட்டிருந்துச்சு, அதை 1 சென்டிமீட்டர் தர 1 சென்டிமீட்டர் அளவில் நாங்கள் வரைஞ்சு காட்டுவோம். இப்போ எக்ஸாமுக்கு போகிற நேரம் நல்ல ரூலர் உண்டு, அதாவது அந்த அளவு அந்த சென்டிமீட்டர் அளவுகள் அழியாத ரூலர், நல்ல பென்சில், ரேசர், இதெல்லாம் நாங்கள் கட்டாயம் எடுத்துத்தானே போவோம், எடுத்துகிட்டு போகணும். அதே நேரம் பென்சில் கலர் அவனை போயிட்டு இன்னொருத்தட்ட கேட்டு நிற்கலாம். அப்போ அதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் வரைஞ்சிரும். அப்போ இடவிலக்கவியல் படங்கள் சொல்றது இப்போ நான் சொன்னேன், பௌதிக அம்சம் பண்பாடு அம்சங்கள் ரெண்டையும் காட்டுறது சரியா. இலங்கையில் இதில் வந்து 1:50,000 அளவு திட்டத்தின்படி 92 படங்கள் வரையப்பட்டிருக்குது, 89 படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது சரியா. அப்போ இதில் எங்களுக்கு நிறைய நன்மைகள் காணப்படுது. குறித்த பிரதேசத்தில் இட ரீதியான அம்சங்களை அறியலும் சரியா, பௌதிக அம்சத்துக்கும் மாநில அம்சத்துக்கும் இடையிலான தொடர்புகள் அறியலும் சரியா, நாட்டு அபிவிருத்தி மற்றும் திட்டமிடல் செயற்பாடுகளுக்கு இதை வந்து பயன்படுத்திடும் சரியா. அதே நேரத்தில் இதை தீமைகள் சொன்னாக்கா, இப்போ எல்லா விஷயமும் ஒண்டா காட்டப்பட்ட நேரம் அது வந்து சிக்கல் தன்மையாக காணப்படலாம், தெரியாதவங்க வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற இப்போ நாங்கள் பழகிட்டேன்னு சொன்னால் அது பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை சரியா. அதே நேரத்தில் வேற என்ன எங்களுக்கு சொல்லிடும், அதில் வந்து அளவு திட்டம் வந்து இப்போ 2 சென்டிமீட்டருக்கு தான் காட்டப்படுது, அப்போ முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் தான் காட்டப்படும் சரியா. தேவையான விஷயம் மாத்திரம் தான், எல்லா விஷயங்களையும் காட்டுவது கஷ்டமானது சரி. இப்படி அதில் வந்து நன்மை தீமைகள் காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த விஷயம் சம்மந்தமான கேள்விகள் வச்சு என்ன செய்வோம்னு சொன்னப்பிள்ளையார், 2019 வந்து ஒரு எக்ஸாம் பேப்பரை பார்ப்போம் சரி. இப்போ நான் இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிக்கும் நான் நினைக்கிறேன் சரி. இப்போ இதில் வந்து நாங்கள் கேள்வியோடு போனால் தான் லேசாக இருக்கும் சரியா. அப்போ என்ன மாதிரி கேள்வி வந்துச்சு அப்படின்றதையும் நாங்கள் வந்து பார்ப்போம். Grade 12 இதை வந்து நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. இப்போ அதனால 13 வார நேரம் நிறைய பேருக்கு மறக்கும்னு எங்களுக்கு சொல்லையுமே இல்லை.
ஏன்னு சொன்னாக்கா இப்போ டேர்ம் டெஸ்ட் ஒவ்வொன்றிலையும் நாங்கள் வந்து செய்கிறது தானே. ஆனால் இப்போ இந்த வருஷமும் போன வருஷமும் எங்களுக்கு கொரோனானால இப்போ உள்ள 13 நாட்களுக்கு எங்களுக்கு இதை வந்து சரியாக செய்ய வச்சுக்கொள்ள எல்லாம் போயிட்டுச்சு. சரியா, அப்போ ஜூமில் செய்கிற நேரம் எவ்வளோ தூரம் நீங்கள் செய்கிறீங்களோ தெரியாது. இந்த பாருங்க, நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு இடைவிலக்கவியல் படத்துல ஒரு பகுதி. இந்த படம் வந்து இப்போ 2019 ஆம் ஆண்டு கேள்விக்கு வந்தது. சரியா, இப்போ நாங்கள் வந்து பாடத்தோட இந்த என்னது பேப்பர் கிளாஸ் தான் செஞ்சுட்டு போகிறோம். அதாவது இந்த எக்ஸாம் பேப்பர் தான் பார்த்துட்டு போகிறோம் நாங்கள். சரியா, அப்போ அதுக்காகத்தான் நான் வந்து இன்றைக்கி இந்த படத்தை எனக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 2019 ஆம் ஆண்டு ஏலெவல் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்த கேள்வி, இந்த இடைவிலக்கவியல் படம். சரியா, அப்போ அதில் உள்ள கேள்விகளோடு நாங்கள் என்ன செய்வோம், இப்போ படிச்சுட்டு அந்த சில விஷயங்களை வச்சு நோக்குவோம். சரியா, இப்போ வளமையா சாய்வுகள் கேட்டாக்குள்ளே 4 சாய்வுகள் காணப்படுது. அதை நீங்கள் வந்து நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். ஒன்று வந்து மென் சாய்வு, குத்துச்சாய்வு, குழிவு சாய்வு, குவிவு சாய்வு. சரியா, மென் சாய்வுன்னு சொன்னாக்க அந்த இடைவெளிகள், அதாவது இந்த பாருங்க, இந்த படத்துல இந்த பக்கத்துக்கு விளங்குது. இடைவெளிகள் கொஞ்சம் தூர தூர மாதிரி சம உயர கோடுகள் வரையப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து நாங்க சொல்றது என்னன்னு சொன்னாக்க, இந்த தூர தூர வரையப்பட்டிருக்கிறதுக்கு நாங்க சொல்றது என்னன்னு சொன்னாக்க மென் சாய்வு. அதே மாதிரி புள்ளையர் இந்த இடைவிலக்கு இந்த படங்கள்ல சம உயர கோடுகள் சில இடங்கள்ல மிக நெருக்கமாக வரையப்பட்டிருக்கு. சரியா, எங்க சரி பார்த்து கண்டுபிடிக்கலாம். நெருக்கமாக வரையப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து சொல்லுவோம் நாங்க குத்துச்சாய்வு அப்படின்னு சொல்லி. அது உண்மையான நேரத்துல குத்தான சாய்வா இருக்கு. சரியா, அதே நேரத்துல தெரியுமோ என்னவோ தெரியா, என்னது குழிவுச்சாய்வு குவிவுச்சாய்வு, குழிவு குவிவு. சரியா, தாழ்நில பகுதிகளில் தாழ்நில பகுதிகளில் வந்து குத்துச்சாய்வாகவும் உயர்நில பகுதிகளில் மென் சாய்வும் ஆகவும் வந்தால் அதுக்கு வந்து நாங்கள் சொல்றது குவிவு சாய்வுன்னு சொல்லி. சரியா, நினைவு வச்சுக்கோங்க, தாழ்நில பகுதிகளில். இப்போ தாழ்நிலம் சொல்றது இந்த இந்த படத்தை பார்த்தோம் சொன்னால் எங்கிட்டிருந்து வரைய மேலும், சில நேரங்களில் எங்கிட்டிருந்து வரைய மேலும். நாங்கள் எந்த பகுதி தாழ், அதாவது கீழே பகுதி, உயரம் குறைந்த பகுதி அப்படின்றத நாங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். தாழ்நில பகுதிகள் வந்து குத்துச்சாய்வாகவும் சரியா, உயர பகுதிகளில் வந்து மென்சாய்வாகவும் காணப்பட்டால், குத்துச்சாய்வோ மேலே வந்து மென்சாய்வு, மென்சாய்வாகவும் காணப்பட்டால் அது வந்து குவிவு சாய்வோ. அதே நேரத்தில் தாழ்நில பகுதிகளில் மென்சாய்வாகவும் உயர்நில பகுதிகளில் குத்துச்சாய்வாகவும் காணப்பட்டால் அது வந்து குழிவு சாய்வோ. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, எந்த பக்கம் தாழ்நில பகுதி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ அதாவது இப்போ நாங்கள் சொன்னோமே, இப்போ தாழ்நில பகுதி, இப்போ இதே நீங்கள் மாற்றி செஞ்சு கொள்ளையும் மேலும். அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு எது தாழ்நில பகுதி அப்படின்றத நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சுக்கொள்ளும். சரியா, கண்டுபிடிச்சி நீங்கள் அதை வந்து வரைகிறதுக்கு தெரியணும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து இந்த பாருங்க ஏபி மற்றும் சிடி, ஏபி மற்றும் சிடி கோடுகள்னா குறித்து காட்டப்பட்டுள்ள நில உருவ அம்சங்களை பேரிடுகள். இது வந்து 2019 ஆம் ஆண்டு கேள்வி. இதில் ஏபியை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஏபி காணப்படுது, ஏபி மற்றும் ஜிஹெச் இருக்குது, ஏபி மற்றும் ஏபி மாற்றி பிரிண்ட் ஆயிடுச்சு, பேப்பரை மாற்றி எடுத்துட்டேனோ தெரியும். இல்லை ஏபி ஏபி கீழே இருக்குது. எங்க இந்த ரைட் சைடுல கீழே போனது. சரி 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 மாத்து இருக்குது, ஏபி தான் இருக்குது இங்க. சரியா, ஏபிய பாருங்க பிள்ளையார், ரெண்டு மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட பாதி மாதிரி காட்டியிருக்காங்க, விளங்குது அவங்களுக்கும். சரி, இந்த பாருங்க, இங்க சைடுக்கு ஒரு உயர்ந்த அமைந்த பாதி, இந்த பக்கமும் உயர்ந்த அமைந்த பாதி, இந்த நடுத்துண்டு வந்து கொஞ்சம் தாழ்ந்த மாதிரி காணப்படுது. இதுக்கு வந்து சொல்றது பிள்ளையார் கணவாயின்னு சொல்லி. சரியா, அப்ப அந்த ஏபி இப்ப நல்லா பார்க்கணும். இப்ப இதை பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்காது இது என்ன அப்படின்னு சொல்லி. சில நேரங்கள்ல இது ஏபி கூட மத்த பக்கம் போட்டிருந்தாங்க சொன்னா அது வந்து பள்ளத்தாக்க கூட இருக்கிறது. சரி, இப்ப இந்த பக்கத்துக்கு காட்டியிருக்கிறாங்க, அப்ப அதனால இந்த பாதியை வந்து நாங்க சொல்றது கணவாய் அப்படின்னு சொல்லி. சரியா, அப்ப நீங்க அதை நினைவு வச்சுக்கொள்ளணும். அதே நேரத்துல இந்த பாருங்க, சிடின்னா என்னன்னு கேட்டுருக்காங்க.
சிடி என்ன சாய்வு? சிடிய நல்லா பாருங்க பிள்ளைய, நான் சொன்னேன் உங்களுக்கு, தாழ்நில பாதிகள்ல மென் சாய்வாகவும் உயர்நில பாதியில குத்து சாய்வாகவும் காணப்பட்டால், தாழ்நில பாதியில மென் சாய்வும் உயர்நில பாதியில என்னது குத்துச்சாய்வு, அது வந்து குழிவு சாய்வு, குழிவு அதுதான் இங்க காணப்படுது. பாருங்க இந்த டி பக்கம் இருக்குதே, இந்த டி பக்கம் தான் இந்த மலைத்தொடர்ல தாழ்வான பாதி. டி பக்கத்துல வந்து இந்த பாருங்க, உங்களுக்கு விளங்குதோ? நல்லா விளங்கும் எனக்கு தெரியா, ஆனா நல்லா பார்த்தா விளங்கும். அப்படி இல்லாட்டி உங்களோட பாஸ் பேப்பர் இருந்தா நீங்க இந்த பாடம் முடிகிற நேரம் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, இந்த பக்கத்துல கோடுகள் வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசப்படும், பெருசா இடைவெளியோட காட்ட மாட்டாங்க. சரியா? அப்ப இந்த பாருங்க, இந்த பக்கத்துல அதாவது இந்த தாழ்நில பாதியில டி பக்கத்துல சமோயர கோடுகள் வந்து கொஞ்சம் சரியா, அதே நேரம் இந்த சி பக்கத்துக்கு போற நேரத்துல தரை சமோயர கோடுகள் கொஞ்சம் நெருக்கமாக காணப்படுது. அப்ப என்னவா இருக்கும் இது? இது பாருங்க லேசி, ஆனா நாங்க சுருக்க கண்டுபிடிக்க மாட்டோம். எக்ஸாம் பேப்பர் எடுத்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தானே. அப்ப சிடி கோடால காட்டப்பட்டது வந்து பிள்ளைய குழிவு சாய்வு, விளங்குதா? இது ரெண்டையும் நீங்க எழுதுனீங்க சொன்னா 2 மார்க்ஸ். இது வந்து இந்த படம் பார்த்து கதை சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வர விஷயங்கள், ஆனா நாங்க அதை வந்து சரியா நோட் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? இப்ப பாருங்க சிடி, அப்ப சிடின்றது வந்து தாழ்நில பாதியால் எப்படி காணப்படுது, மென்சாய்வாக, உயர்நில பாதியில குத்துச்சாய்வாக காணப்படுது. அப்ப தாழ்நில பாதியில மென்சாய்வாகவும் உயர்நில பாதியில குத்துச்சாய்வாகவும் காணப்பட்டால், இதுக்கு வந்து நாங்க பேசுறது என்ன சொன்னாக்க, குழிவு சாய்வு. நினைவச்சுக்கொள்ளும் விலங்கை மா, நான் இது ஷேர் பண்ணிக்கிறது விலங்குற இந்த மேப் விலங்கு சரிவுச்சாய்வும் குத்துச்சாய்வும் குழிவுச்சாய்வு குவிச்சாய்வுன்ற 4 வேர்ட்ஸையும் சரியா நினைவச்சுக்கோங்க. சரியா? சரிவு சாய்வுன்றது குத்து சாய்வுக்கு தான் சில இடங்கள்ல சொல்றாங்க. அப்படின்றா அதிகமா சரிவாக காணப்படுறது. சரியா? இப்ப அப்படின்னு சொன்னா உண்மையான நிலத்துல வந்து ஏறுறதுக்கு கஷ்டமா இருக்குமே, சரியான மட்டும் சாய்வான மலைத்தொடர்கள் காணப்படும் தானே, அந்த மாதிரி அந்த நேரத்துல வந்து அந்த குத்துச்சாய்வு நிறைய கிட்ட 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 கோடுகள் வரையப்பட்டிருக்கு, அதை வந்து சொல்றாங்க. சரியா? ஆனா நாங்க வந்து இதுல பார்த்தோம் சொன்னாக்க, இந்த எக்ஸாம் பேப்பர்ல ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல ஏ லெவல் பேப்பர்ல பார்த்தோம் சொன்னாக்க, அந்த குத்துச்சாய்வு குழிவுச்சாய்வு குழிவுச்சாய்வு மென்சாய்வு அந்த 4 வேர்ட்ஸையும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? சிலர் புக்ல வந்து அந்த சரிவுச்சாய்வு அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிருக்கையில நீங்க வந்து கைட்ல உள்ள மாதிரியான அந்த வேர்ட்ஸையும் நினைவச்சுக்கோங்க. சரியா? குழப்பமா உங்களோட ஃபைனல் எக்ஸாம் ஒரு நாளும் வராது. சரியா? சரி, அப்ப இது ஒரு கேள்வி நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது கேள்வி போவோம் பாருங்க. நாட்பக்கல் இ, நாட்பக்கல் இ எங்க நாட்பக்கல் இ நாட்பது இங்க சைடுக்கு பாருங்க, வடமேற்கு இந்த பகுதியில இந்த ஓரத்துல காட்டப்படுது ஒரு பாக்ஸ் ஒன்று. சரியா? இ அதே நேரத்துல அதோட இங்கிட்டு பாருங்க எஃப்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. இப்ப ரெண்டாவது கேள்வி நான் சொல்ல போறேன், நாட்பக்கல் இ எஃப் ஆகியவற்றில் காட்டப்பட்டுள்ள வடிகால் அம்சத்தினையும் நில உருவ அம்சத்தினையும் பேரிடுக. இந்த பாருங்க, வடிகால் அம்சம் சொன்னா பிள்ளைங்க நீரோட தொடர்புபட்ட சகல விஷயங்களையும் நாங்க வடிகால் அமைப்புல எழுதுவோம். சரியா? அப்ப பாருங்க, இந்த பாருங்க ஈய வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு குறியீடுகள் தெரியாட்டி இந்த கேள்வி செய்யலான்னு சொல்லி, ஆனா இது கட்டாய கேள்வினால நீங்க என்ன செய்யணும், குறியீடுகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இந்த பாருங்க, ஈ உள்ளுக்கு நீர்ப்பாசன கால்வாய் வந்து போக காட்டியிருக்கிறாங்க, அதாவது லைட் ப்ளூ கலரால இந்த பாருங்க லைட் ப்ளூ கலர் கோடுன்னு போட்டு அது இங்க ஒரு சைடுக்கு மட்டும் அந்த ப்ளூ கலர் கோடை இங்கிட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. இப்ப ட்ரெயின் இந்த அதாவது புகையில பாதைகள் எல்லாம் மாறண்டா நடுவாலை இப்படி இப்படி சின்ன சின்ன கோடுகள் போடுவோம் பிளாக் கலரால, இது வந்து ப்ளூ கலரால வளமையா நீர் சார்ந்த அம்சங்கள் லைட் ப்ளூவால தான் காட்டப்படும். சரியா? அப்ப பாருங்க, இதை பார்த்தோமே எழுதிடலாம், ஆனா இந்த குறியீடு எங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கொள்வோமே, அப்ப நாங்க என்ன செய்வோம், அதை வந்து செய்ய மாட்டோம். சரியா? அப்ப அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கிரேட் 10 புக்ல பின்னுக்கு இந்த குறியீடுகள் தரப்பட்டிருக்குது, நீங்க எந்த நேரமும் கிரேட் 10 புக்கை எடுத்து எடுத்து பார்க்க மாட்டீங்க.
சரியா, புக்குல கிழிக்கிறது கவலை தான், ஆனா சுய வழியில இன்னைக்கு எங்களுக்கு மார்க்ஸ் தானே எடுக்கணும். நீங்க என்ன செய்யுங்க, அந்த பேப்பர் அந்த துண்டை எடுத்து, நாங்க வீச போறது இல்லையே, அதனால ஏதோ ஒன்று யூஸ் பண்ண தானே போறோம், அந்த தாள் எடுத்து அவங்களோட பிராக்டிக்கல் ஜியோகிராபி கோப்பில முன்னுக்கு ஒட்டிக்கோங்க. சரி, அப்ப நீங்க இந்த மாதிரி கேள்வியை செய்யற நேரம் இல்லை, சும்மா டைம்ல அதை என்ன செய்வீங்க பாப்பீங்க. ஓகே, அப்ப இங்க பாருங்க, அப்ப இன்னைக்கு வந்து அழகா தெளிவா காட்டப்படுது நீர்ப்பாசன கால்வாய். சரியா, அடுத்தது வந்து பாருங்க, இங்கனைக்குள்ள இந்த எப்ப இந்த என்னத்துக்குள்ள நாட்பக்கலுக்குள்ள உள்ள வடிகால் அம்சத்தை காட்ட சொல்லல, நிலவுரு அம்சத்தை காட்ட சொல்றாங்க. எஃபுல்லுக்கு இப்படி ஒரு ஆறு போகுது. சரியா, ஆறு வந்து பிள்ளைகள் எப்பயுமே பள்ளத்தாக்கின் ஊடாக தான் பாய்ந்து போகும். சரி, அதை பாருங்க, இந்த இப்படி உள்ளுக்கு போன மாதிரி இந்த இந்த பாருங்க, இது இந்த கோடு மலைத்தொடர் இங்கே தான் காணப்படுது, பிரதான மலைத்தொடர் மலைத்தொடருக்கு உள்ளுக்காகின மாதிரி காணப்படுது தானே, அந்த இடத்தால தான் ஆறு வந்து வரும். அப்ப அது வந்து கட்டாயமா பள்ளத்தாக்க காணப்படும், இல்லாட்டி இது மாதிரி உள்ள இடங்கள் எங்களுக்கு வி வடிவ பள்ளத்தாக்குன்னு சொல்லி மேலும். ஆனா பள்ளத்தாக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு 2019 ஸ்கீம்ல சரி போட்டுருக்காங்க. அப்ப எங்களுக்கு ஈஸி இதை வந்து பள்ளத்தாக்குன்னு தெரிஞ்சுக்கோறோம். எப்பயுமே ஒரு ஆறு பாஞ்சு வார இடம் வந்து பள்ளத்தாக்கா தான் இருக்கு, இல்லாட்டி இந்த மாதிரி உள்ளுக்காயின இடங்களால இந்த இந்த மலைத்தொடர்கள் இருந்து இப்படி பாஞ்சு வரும். சரியா, அப்ப நினைவச்சுக்கோங்க, இது வந்து பள்ளத்தாக்கு. சரியா, இது ரெண்டையும் எழுதுறதுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு மார்க் தான். நீங்க இதுல பின்னோட்டீங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு ரெண்டா கூட்டிட்டு வர்றது அப்படியே குறைஞ்சிரும். சரியா, நாங்க ரெண்டு ரெண்டா கூட்டி தான் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா அந்த மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது கேள்வி வந்து விளங்கிச்சு, இப்ப மூணாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, இப்ப பாருங்க மூணாவது கேள்விக்கு நான் போறேன். மூணாவது கேள்வியில சொல்றாங்க என்னன்னு சொன்னாக்க, ஜிஹெச் இந்த பாருங்க ஜிஹெச்னு சொல்லி ஒரு கோடு போட்டிருக்காங்க. சரியா, ஜிஹெச் அப்படின்னு சொல்றது வந்து பிள்ளையார் அந்த இடத்துல உள்ள சும்மா ஒரு கோடு, இந்த இடத்துல உள்ள குறுக்கு பக்க பார்வையினை வரைந்து காட்டுக. நீங்க இது செஞ்சிருக்கிறீங்களா? இந்த பாருங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க, இப்ப இது நான் வந்து இப்ப வீடியோ இங்க இல்லையே, அதனால விளங்கப்பட்டது எவ்வளவு தூரம் விளங்குதுன்னு தெரியா, இது நீங்க விளங்காட்டி உங்களோட டீச்சர் கிட்ட இருந்து கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், விளங்கிக்கொள்ளணும். என்னன்னு சொன்னா ஒரு பேப்பர் துண்டை நாங்க இங்க இருந்து இங்க ஜில இருந்து ஹெச் வர காட்டியமான தூரத்துக்கு வைப்போம். வச்சிட்டு பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னாக்க, இந்த இந்த சமையற கோடுகள் இந்த கோடுகள் வரைஞ்சிருக்காங்களே ப்ரௌன் கலர்ல, அந்த கோடுகள் எல்லாத்துக்கும் டொட் வைப்போம். டொட் வச்சு அதுல உயரங்களை குறிச்சுக்கொள்ளும் பிள்ளையா, உயரங்களை குறிச்சு அதை வந்து வரைவோம். எனக்கு தெரியும் இப்ப நான் இப்படி சொல்லித்தந்தா இந்த நீ இந்த இந்த விஷயம் படிக்காதவங்க, இந்த குறுக்கு பக்க பார்வை படிக்காத ஆட்களுக்கு வந்து விளங்காதுன்னு சொல்லி. சரியா, அப்ப நாங்க இதை வந்து திருப்பி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணினாக்க எப்படியுமே லெவல் பிள்ளைகள கிட்ட வச்சு சொல்லி கொடுக்க தான் வேணும். அது மாதிரி நீங்க இது வந்து விளங்கியிருக்காது, இது வந்து வீடியோ போட்டு எனக்கு செய்யறதுக்கும் இன்னைக்கு ஃபெசிலிட்டிஸ் போதா, அப்ப அதனால நீங்க என்ன செய்யுங்க, குறுக்கு பக்க பார்வை வரைஞ்சுக்கோங்க, 3 மார்க்ஸ் அதுக்கு வந்து வரும். சரியா, மிச்சல் லேசி இந்த இந்த எப்படி வரும்னு சொன்னா பிள்ளையார், இந்த பாருங்க இந்த பெயிண்ட்ல நான் வரைஞ்சு காட்டேன், இது வந்து எப்படி வரும்னு சொன்னாக்கா, இந்த இன்னைக்கு இந்த பக்கத்துக்கு மலைத்தொடர் ஒன்று காணப்படுது, இந்த பக்கத்துக்கும் மலைத்தொடர் ஒன்று காணப்படுது. அப்ப இந்த நடுப்பகுதி வந்து கீழே அது தாழ்ந்த பகுதியாக காணப்படுது. சரியா, அப்ப நாங்க அந்த மாதிரி மார்க் வச்சு வரைகிற நேரத்துல பிள்ளையார் அது வந்து எப்படி வரும்னு சொன்னாக்கா, இருங்க பாரு, அது வந்து எப்படி வரும்னு சொன்னாக்கா, அதை நல்லா பார்த்தாவே எங்களுக்கு வந்து விளங்கும். சரியா, அது வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புல வரும். சரியா, இப்படி ஒரு அமைப்புல வரும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னாக்கா, இப்ப நான் சொன்னேனே அதுல நேரா வச்சு வந்து மார்க் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி, அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னாக்கா, அந்த அந்த இது அந்த 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 சமயர கோடுகளோட உயரங்களை நீங்க மார்க் பண்ணிட்டு இதுல வந்து புள்ளைகள் டொட் டொட் வச்சு இப்படி இப்படி டொட் டொட் வச்சு குறிப்பீங்க. சரியா, குறிச்சு அது கீழே 200 அந்த உயரங்களை எழுதிட்டு இதை வந்து இப்படி அந்த உயரங்களை இந்த அடிப்படையில குறிப்பீங்க. சரியா, குறிக்கிற நேரத்துல எங்களுக்கு அது சம்பந்தம் அதாவது இந்த இடவிலக்கவியல் சம்பந்தமான ஒரு அறிவு இருந்தால் எங்களுக்கு சும்மாவே கெஸ் பண்ணேலும் இது வந்து என்ன மாதிரியான அமைப்புல வரப்போகுது அப்படின்றது. உயரங்களை குறிக்கிறது வந்து சைடுக்கா இல்லாட்டி கீழேயா? சைடுக்கு, சைடுக்கு, சைடுக்கு நீங்க உயரங்களை குறிச்சுக்கொள்வீங்க. சரியா, சைடுக்கு உயரங்களை குறிச்சுக்கொள்வீங்க. இப்ப நீங்க படங்கள் செஞ்சுப்பீங்க தானே இந்த பக்கம், இப்ப இந்த நான் ஷேர் பண்றது விளங்குதா உங்களுக்கு, ஷேர் பண்ணிக்கிறது விளங்குதா?
நான் வந்து சும்மா வரைகிறேன். இப்ப இதை வந்து நான் ஒழுங்கா வரையல, சும்மா வரைஞ்சேன். இப்ப இந்த பக்கத்துக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்ன புள்ளைய இந்த இப்படி இப்படி போட்டு நாங்க வரைஞ்சு கொள்வோம் தானே, இந்த எழுதி கொள்வோம் தானே. இப்ப விளங்குதா ஷியா பண்ணிக்கிறது? விளங்குதா புள்ளைய? இப்போ ஓகே, இப்போ ஓகே. இது நேரா வரைங்க, இது நான் சும்மா நார்மலா உங்களுக்கு வரைஞ்சு காட்டேன். இப்ப இந்த பக்கம் இந்த பாருங்க, இந்த சின்ன சின்ன கோடுகள் போட்டு காட்டிக்கிறேனே. இந்த பக்கத்துல நீங்க 100, 200, 300, 400 இல்லாட்டி உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த 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 அளவுகளை வரைஞ்சு கொள்வீங்க. வரைஞ்சு இன்னைக்கு எழுதி எழுதுறே தானே பிள்ளைகள், நாங்க அந்த நீங்க பார்ட் ஒன்ல படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர்னு எழுதி கொள்வீங்க, சரியா? இப்ப கீழே நீங்க என்ன செய்வீங்க, அந்த இந்த குறிச்ச தாளை வச்சிருப்பீங்க தானே, அதுல வந்து இப்ப முதலாவது உள்ள அந்த மார்க் பண்ண அந்த இடம் வந்து 300 மீட்டர் உயரம் சொன்னாக்க 300 மீட்டர் கிட்ட ஒரு டொட் வைப்பீங்க. அதுக்கு பிறகு 200 மீட்டர் கோடா இருந்தா 200 மீட்டர் கிட்ட ஒரு டொட் வைப்பீங்க, சரி? அதுக்கு பிறகு 100 மீட்டர் கூட இருந்தா 100 மீட்டர் கிட்ட டொட் வைப்பீங்க. இப்படி டொட் வச்சுட்டு அந்த டொட் எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணிவிடுவீங்க. அப்ப நான் ஏற்கனவே காட்டின அந்த கோடு வந்து எப்படி வரும்னு சொன்னாக்கா, இந்த இந்த மாதிரி இந்த இந்த நடுவுல வந்து தாழ்நிலமாகவும் ரெண்டு பக்கமும் அந்த மலைப்பாதையாகவும் வரும். சில நேரங்கள்ல இது வந்து எப்படி வரும்னு சொன்னாக்கா இப்படி வரும் அப்படி மற்ற பக்கத்துக்கு மலை மாதிரி. அது பார்க்க விளங்கும் உங்களுக்கு அது எப்படி வரும்னு சொல்லி. அப்படின்னு சொன்னாக்கா இப்ப மலைத்தொடர்ல ஒரு பாதையை தந்திருந்தா அது வந்து மலை மாதிரி வரும், சரியா? ரெண்டு மலைத்தொடர்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் உள்ள மாதிரி வரைஞ்சிருந்தாக்க நடுவுல குழியா வரும், சரியா? இது கஷ்டப்பட்டு வரைய வேண்டிய அவசியமே இல்லை, சரியா? அது மாதிரி நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும் சொன்னாக்கா நாங்க வரைகிறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும், சரியா? அதே மாதிரி அது இது கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கேன், கட்டாயம் என்ன செய்யணும், வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்தி இருக்கணும். வீடியோ போட்டு விளங்கப்படுத்துற அளவுக்கு எனக்கு இங்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, சரியா? அப்ப நீங்க அதை வந்து கொஞ்சம் இன்னொருத்தையும் கேட்டுக்கோங்க. ஆனா இதுல வந்து கட்டாயமா இந்த இந்த பக்கம் ஒரு பக்கத்துக்கு அளவு திட்டம் எழுதணும், மற்ற பக்கத்துக்கு அந்த அந்த சமையல் கோடுகள அளவு வச்சு குறிச்சுக்கணும், சரியா? லேசு பிள்ளையால் இது வந்து நீங்க மிச்சம் கஷ்டப்பட்டு நிறைய டைம் எடுத்து வரைகிற விஷயம் இல்லை, சிம்பிளா உங்களுக்கு வந்து இது வரைஞ்சு கொள்ளிடும். ஆனா இது என்ன அப்படின்றத நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியா? அப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் தராங்க, சரியா? அதாவது அந்த அளவு திட்டம் இப்படி தான் மார்க்ஸ் தராங்க உங்களுக்கு. அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க அளவு திட்டத்தை சரியா எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால், அந்த படத்தை வரைகிறதுக்குரிய அளவு திட்டத்தை சரியா வரைஞ்சிருந்தேன்னு சொன்னா அதுக்கு வந்து 1 புள்ளி தராங்க, சரியா பிள்ளையார்? அதுக்கப்புறம் அந்த குறுக்கு பக்க பார்வையை நான் சொன்ன மாதிரி நீங்க வரைஞ்சிருந்தீங்க சொன்னாக்க அதுக்கு 2 மார்க்ஸ் தராங்க, சரியா? இது பெரிய டைமே போகாது, ஒரு 5 மினிட்ஸ் சரி போகாது. நீங்க என்ன செய்யணும், அதை வந்து சரியாக வரைஞ்சு கொள்ளணும், சரியா? அடுத்தது வந்து பிள்ளையார், வளமையா நாங்க இடவிளக்கவியல் வர இடவிளக்கவியல் படத்துல வர கேள்விகளை பார்த்தா ஒரு 5-6 கேள்வி அடுத்தடுத்த வருஷங்களுக்கு மாறி மாறி வந்திருக்கிறது எங்களுக்கு வந்து காணியமா இருக்கு. அதாவது நினைவு வச்சுக்கோங்க, இப்ப இன்னைக்கு நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த கேள்விகள் தான் வந்திருக்கு. இப்ப நினைவு வச்சுக்கோங்க, ஒன்று வந்து பிரதேசத்துல பௌதீக அம்சத்தினை விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பிரதேசத்துல பண்பாட்டு அம்சங்கள், பண்பாட்டு அம்சம் சொன்னா மாநில அம்சம் சார்ந்த விஷயங்களை விளக்குன்னு சொல்லுவாங்க. பௌதீக அம்சத்தை விளக்க சொல்லுவாங்க, இல்லாட்டி மாநில அம்சத்தை விளக்க சொல்லுவாங்க, இல்லாட்டி பிரதேசத்துல பௌதீக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையிலான தொடர்பினை விளக்குன்னு சொல்லுவாங்க. பௌதீக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையிலான தொடர்பு, சரியா? அப்படி இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க சொன்னாக்கா, பிரதேசத்துல வடிகால் பாங்கினை விளக்குக. வடிகால் பாங்குதான் என்னது, நான் ஏற்கனவே சொன்னேன், வடிகால்னு சொல்லி வந்தா நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்க வந்து உள்ளடக்கணும். நீர்ப்பாசன கால்வாய் எங்க காணப்படுது, அது எங்கிருந்து எங்க போகுது, பிரதான ஆறு எப்படி வருது, அந்த ஆறு எந்த பக்கம் ஓடி போகுது, சரியா? குளங்கள் காணப்படுதா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க என்ன செய்யறோம், அந்த நீர்ப்பாசனம் சம்பந்தமான விஷயத்துல உள்ளடக்குறோம், சரியா? அதே நேரத்துல பிரதேசத்துல போக்குவரத்து வலைப்பின்னலை விளக்குக. இப்படித்தான் கேள்வி என்ன செய்ய வரும்னு சொன்னாக்கா தொடர்ச்சியா வந்திருக்குது பிள்ளைய, சரி? இந்த கேள்விகளுக்கு விடை எழுதுறதுக்கு நீங்க வந்து பழகிட்டீங்கன்னு சொன்னா கேள்விக்கு விட லேசா எழுதிடுவீங்க, சரியா? இப்ப பாருங்க, இதுல 4வது கேள்வி 2019ல 4வது கேள்வி, வரையப்பட்ட குறுக்கு பக்க பார்வையில் காட்டப்படும் பிரதேசத்தின் இடவிளக்கவியலுக்கும் நில பயன்பாட்டுக்கும் இடையிலான தொடர்பினை விளக்குக. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த படத்துல இந்த பாருங்க, இந்த ஜீண்டு காட்டப்பட்டுள்ள இந்த பாதியில மலைத்தொடர்ல ஒரு பாதி காட்டப்பட்டுள்ளது, எச் பாதியிலையும் மலைத்தொடர்ல ஒரு பாதி காட்டப்பட்டிருக்குது, ஆனா அது எச்சுக்கும் ஜீக்கும் இடைப்பட்ட பாதி வந்து தாழ்வான பாதியாக காணப்படுது. பொதுவாக மனித குடியிருப்புகளை நாங்க உலகளாவிய ரீதியில எடுத்து பார்த்தோம் சொன்னாக்க மலை உச்சியில வாழ்ற ஆட்கள் மிச்சம் குறைவா தான் இருப்பாங்க.
ஏன்னு சொன்னாக்கா அங்க இருந்து கீழே இறங்கி வந்து வந்து மேல திருப்பி போறதுன்னு சொல்றது வந்து மனுஷர்களுக்கு கஷ்டமான வேலை. சரியா? அப்ப சமதரையான நிலம் அல்லது தாழ்வான பாதையில தான் நாங்க வந்து விரும்புறது. அப்ப இங்க வந்து கேக்குறாங்க என்னன்னு சொன்னாக்க, இடையில இந்த பிரதேசத்துல இடவி இலக்கவியலுக்கும் நில பயன்பாட்டுக்கும் இடையிலான தொடர்பினை விளக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, இந்த மலை சார்ந்த அதாவது உயரமான பகுதிகளில் குடியிருப்புகள் குறைவாக காணப்படுகின்றது. அப்ப என்னது, அந்த போக்குவரத்துக்கு கடினனால அந்த பாதையில குடியிருப்புகள் குறைவோ. அதே நேரத்துல இந்த தாழ்நில பாதைகள், இதுல வந்து உங்களுக்கு இந்த 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 தாழ்நில பாதையில உயரம் எவ்வளோன்னு சொல்லி விளங்கிச்சுன்னு சொன்னா அதை போட்டா கூட பிரச்சனை இல்லப்பிள்ளைய. சரியா? பொதுவாக இந்த 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 இடத்துல இந்த கோடுகள் வந்து ஒரு 200 மீட்டர் மாதிரியான உயரத்துல தான் இந்த இந்த பாதி காணப்படுதுன்னு சொல்றாங்க. சரியா? இந்த ரோடு எல்லாம் போகுதே அந்த பாதி. அப்ப 200 மீட்டர் உயரம்ன்றது பெரிய ஒரு உயரம் இல்ல. அப்ப 200 மீட்டருக்கு குறைந்த பாதியில, இந்த தாழ்நில பாதியில மக்கள் வந்து என்ன செய்யறாங்க சொன்னா, சிறப்பாக வாழ்ற அதே நேரம் இந்த பாருங்க பச்சை மஞ்சள் கலர்ல காட்டப்படுறது வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டங்கள் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றது. சரியா? அதை நீங்க கட்டாயம் சொல்லணும். சரியா? வீட்டு தோட்ட பயிற்சியே மேற்கொள்ளப்படுகின்றது. சரியா? அது இல்லாம இந்த அது இல்லாம இப்ப எந்த பகுதிகள் இந்த தரை இந்த இது அதாவது உயரமான பகுதிகள் இந்த பாருங்க பச்சை கலர்ல சின்னதா இப்படி இப்படி இந்த டொட் மாதிரி எங்களுக்கு விளங்குது. ஆனா அது வந்து பற்றை காடுகளாக அல்லது அடர்ந்த காடுகளாக காணப்படும் பகுதிகள். இந்த காடுகள்ல வந்து மனிதர்கள் ஒன்று உயரத்துக்கு போறதுக்காக வேண்டி வாழ்றாங்க இல்ல, அடுத்தது இதுகள் வந்து அழிக்க முடியாத காடுகளாக காணப்பட்ட நேரம் அங்க வந்து வாழ்றது கடினமாக காணப்படும். சரியா? அப்ப நீங்க எழுதணும் இது காடுகள். அதே நேரத்துல இது ஒதுக்கப்பட்ட பாதியா அப்படின்றதுகளையும் நீங்க வந்து பாத்து கொள்ளணும். அந்த குறியீடுல தந்துருக்காங்க ஒரு ஒதுக்கப்பட்ட பாதின்னு சொன்னா எப்படி குறியீடு வரும் அப்படின்னு சொல்லி. டீச்சர், ஓ சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அது பிறப்பயிர் இல்லையா டீச்சர்? பிறப்பயிருந்தா இதுல தந்தில்ல. இதுல வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இப்ப இந்த படம் சிலவேல உங்களுக்கு கிளியர் குறைவா, பிறப்பயிருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி தானே வரும். ஆனா இது பாருங்க மலையுச்சி மலைப்பகுதி இல்லையா, இந்த இடத்துல பிறப்பயிர்கள் வந்து பயிரிடுறது வந்து சாத்தியப்படாது தானே. யோசிச்சு பாருங்க மேல பகுதிகள்ல. அப்ப இது வந்து காடுகளாகத்தான் காட்டப்படும். இப்ப உங்களுக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் கிளியர் இல்லாம வருதோ எனக்கு தெரியல, நீங்க 2019 பேப்பர் எடுத்து பாருங்க. சரியா? அப்ப அதுல வந்து அது சரியா அதை வந்து பார்த்துக்கொள்ள இயல்மா இருக்கும். யார் சரி வாங்கிடுங்க சொன்னா, இப்ப ஒன்று எங்களுக்கு பாஸ் பேப்பர்ல தான் இதை வந்து பார்க்க இயல்மா இருக்கும், இல்லாட்டி யார் சரி வாங்கி எடுக்கணும். இப்ப போட்டோ காப்பி பண்ணினாக்க இப்ப இதெல்லாம் சரியா கலரா உங்களுக்கு வந்து வராது. சரியா? சில நேரங்கள்ல பிற பயிரா கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த மலை பகுதிகள்ல இது 400-500 மீட்டருக்கு மேல இந்த பகுதிகள் உயரம். சரியா? அப்படி காணப்படுறது குறைவா இருக்கும். சரியா? அப்ப சொல்லுங்க. அந்த அந்த படம் அவ்வளோ கிளியர் இல்லை டீச்சர், ஆனால் அந்த எல்லோ கலர்ல கிரீன் கலர் டாட் சீந்தா அது பிறப்பாயிரு தானே டீச்சர்? எல்லோல கிரீன் டாட் இருந்தா பிறப்பாயிரு நீங்க சொல்றீ. சரி சரியா? ஆனால் இப்ப இந்த படத்துலயே எனக்கு இப்ப எனக்கு இது இந்த படம் வந்து என் கையிலயும் இல்லை. அப்ப இதுல வந்து கைட்ல எழுதி இருக்காங்க இது பிறப்பாயிருன்னு சொல்லி எழுதி கைட்ல எல்லாம் ஸ்கீம் கிட்டே. இப்ப நான் ஸ்கீமே வச்சிருக்கிறேன் உங்களுக்கு விளங்கப்படுறதுக்கு, விளங்குதா? அப்ப ஸ்கீம்ல வந்து இது பிறப்பாயிருன்னு சொல்லி தரல, விளங்குதா? அப்ப கட்டாயம் இது வந்து அந்த காட்டுப்பாதியா தான் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க கேட்குற கேள்வி சரி, எங்களுக்கு கிளியர் குறவுனால அந்த மாதிரி ஒரு இது வருது. இப்ப இந்த அதே இந்த இடத்துல பாக்குற நேரத்தில் இந்த பாருங்க, இங்க சைடுக்கு வடகிழக்கு மூலையில பாக்குற நேரம் பற்றை காடுகள்ன்ற மாதிரி விளங்குது இல்லையா? சரியா? சரி, நீங்க சொல்ற கேள்வி சரியா இருக்கும். நீங்க ஒருக்க கட்டாயம் 2019 பேப்பர் எடுத்து அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. சரியா? பிற பயிர்களா இல்ல மத்ததா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஆனா சரி, எங்களுக்கு அது இப்ப மெயினா தேவையில்லை. நாங்க இப்ப வந்து இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு எப்படி விடை எழுதுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி எழுதுங்க, உயரமான பகுதிகளில் மனித குடியிருப்புகள் குறைவோ. சரியா? தாழ்ந்தமைந்த பகுதிகளில் சிறப்பாக மனித நடவடிக்கைகள் விருத்தி அடைந்து காணப்படுகின்றன. சரியா? அது எழுதுங்க. சரியா? அதே நேரத்தில் இப்ப கொஞ்சம் குரூப்ல சென்ட் பண்ணிவிடலாமா? சரியா, நான் ஷேர் பண்ணிவிட்டேன். சரியா? அதே மாதிரி இந்த பாருங்க எச் பாதியில வந்து குழிவு சாய்வு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த எச் பாதியில. சரியா? அப்ப குழிவு சாய்வோ குத்துச்சாய்வோ மென்சாய்வோ நம்ம அதையே சொல்லித்தந்து. அப்ப இதனால இந்த பாதைகள்ல மக்களோட வாழ்க்கை வந்து பெரிய அளவுல இல்லை. அதாவது மென்சாய்வான பாதையில காணப்படுவாங்க, மற்ற பாதையில வந்து அங்கிட்டு குறைவாக காணப்படும். இப்ப இதை வந்து பொதுவாக நாங்க எழுதுறதா இருந்தா எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுட்டா இதை வந்து நாங்க செஞ்சு கொள்வோம். அப்படி நான் சொன்ன மாதிரியே செஞ்சுக்கோங்க. உயரமான பாதைகள்ல இல்ல, 200 மீட்டரை விட குறைவான தாழ்வான பாதைகள்ல அதிக மனித நடவடிக்கைகள் காணப்படுகின்றன. சரியா? இங்க வந்து குடியிருப்புகள் பாதைகள் வீட்டு தோட்டங்கள்
குற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது எங்களுக்கு வந்து காணக்கூடியதாக உள்ளது. இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதுங்க. அப்ப என்ன செய்யணும் சொன்னாக்கா, நில பயன்பாட்டுக்கும் அதே நேரத்துல இடவிலக்கவியலுக்கும் இடையிலான தொடர்பு சும்மாவே வந்துடும். அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப பாருங்க, உயரமான பாதையில மனிதன் வாழல்லன்னு சொல்றது அங்க வந்து அங்கே உள்ள நிலத்தோட்டத்துக்கும் மனிதனுக்கு இடையிலான தொடர்பு குறைவுன்றதை காட்டுது. சரியா, தாழ்வான பாதைகள்ல மனித செயற்பாடுகள் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்றது வந்து அங்க தாழ்வான பாதின்றது இடவிலக்கவியல் அம்சம், மனித நடவடிக்கை காணப்பட்டதுன்னு சொல்றது அங்க எப்படி மனிதன் தொடர்பு பட்டுள்ளான்றதை காட்டுது. சரியா, அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுல ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க எழுதுனீங்கடா, பெரும்பாலும் இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு 4 marks தர, 4 marks நேரம் 5 marks அப்படி கேட்கப்படும். சரியா, அப்ப நாங்க கொஞ்சம் எழுதையும் வேணும் அதை. சரியா, இதை வந்து சரியான ஒரு படத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. பிற பயிர்களா இல்லாட்டி காடுகளா அப்படின்றது பெரும்பாலும் பிற பயிரா கூட இருக்கையிலும் கிளியர் குறைவா இருக்கு. மெப்பை வந்து நாங்கள் இதில் போடுவோம். சரியா, அடுத்தது பாருங்க, 5வது கேள்வி கேட்டுக்கிறாங்க. படப்பாதியில் காணப்படுகின்ற இடவிலக்கவியலுக்கும் போக்குவரத்து வலையமைப்புக்கும் இடையிலான தொடர்பு, அது பொதுவாக எழுதுறாங்க. இந்த படப்பாதி முழுசாவே கேட்குறாங்க. சரி, இப்போ முத கேட்டது இந்த GH பாதியை மெயின் பண்ணி அந்த குறுக்கு பார்வையை நீங்கள் வரைஞ்சிருப்பீங்களே அதை வச்சு இப்போ வந்து கேட்கிறாங்க. பிள்ளையார், படப்பாதியில காணப்படுகின்ற இடவிலக்கவியலுக்கும் போக்குவரத்து வலையமைப்புக்கும் இடையிலான தொடர்பு, இடவிலக்கவியலுக்கும் போக்குவரத்து வலையமைப்புக்கும் இடையிலான தொடர்பு. இங்க போக்குவரத்து பாதைகளை நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா, இப்ப எந்த பாதி மலைப்பாங்கான பாதி, எந்த பாதி தாழ்நில பாதி, ரோடுகள் எங்க இருந்து எங்கைக்கு போகுது. இடவிலக்கவியல் சொல்ற நேரம் கட்டாயம் நீங்க தாழ்ந்த பாதி உயர்ந்த பாதிகளோட சேர்த்துதான் என்ன செய்யணும், அந்த ரோட் போற பக்கத்தை எழுதணும். சரி, இப்ப உதாரணமாக படப்பாதியில் இந்த கிழக்கு பாதியை பாருங்க. கிழக்கு பாதியும் அதே நேரத்துல இந்த மேற்கு பாதியும் வந்து மலைப்பாங்கானவை, அப்படித்தானே? மலைப்பாங்கான பாதியாக நல்லா கிளியர் எங்களை விளங்குதுதானே. இதை பாருங்க, இது இப்படி போட்டாக்க மலைப்பாங்கான பாதி. சரியா, அதே நேரத்துல இந்த மத்திய பாதி வந்து தாழ்நில பாதியாக காணப்படுது. சரியா, அடுத்தது வந்து பாருங்க, மேற்கரை பாதியில, மேற்கரை பாதி எது மேற்கரை பாதி? நீங்க இதை படிக்கிற நேரத்துல பெரும்பாலும் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு படத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நாங்க அந்த படத்தை 4 பிரிக்கலும், நடுவால் இப்படி ஒரு கோடும் இங்க சைடால இப்படி ஒரு கோடும் பிரிக்கலும். அப்ப அந்த நேரத்துல இந்த பாதியில வாரது இந்த இதுங்க, நான் இதை வந்து செஞ்சு காட்டேன் உங்களுக்கு. அது வந்து எப்படின்னு சொன்னாக்க, படத்தை விளங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன செய்யும் சொன்னாக்க, ஈஸியாக அமையும். சரியா, இப்ப வர ஷேர் பண்ணலே. இந்த பாருங்க, நாங்க ஒரு பாக்ஸ் போட்டா பிள்ளையா, இப்படி பாக்ஸ் வரதில்ல. இந்த பாருங்க, இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிக்கிறோம் நாங்க. இந்த பாக்ஸை போட்டுட்டு என்ன செய்யறோம்னு சொன்னாக்கா, இதை வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தானே உங்களுக்கு படம் தரப்படுது. இந்த பாக்ஸ் என்ன செய்யறோம்னு சொன்னாக்கா, ரெண்டா பிரிச்சோம்னு சொன்னால், இந்த இப்படி ரெண்டா பிரிச்சால், இப்படி ரெண்டா பிரிச்சா பிள்ளையால் இதை சரியா பிரிச்சு கொள்ளணும். மேலுள்ள பாதிக்கு நாங்க சொல்றது வட அரைப்பாதி, கீழுள்ள பாதிக்கு சொல்றது தென் அரைப்பாதி அப்படின்னு சொல்லி. அது இல்லாம அதை வந்து நாங்க இந்த மாதிரி பிரிச்சோம்னு சொன்னாக்கா, இப்படி பிரிச்சோம்னு சொன்னாக்கா, இதுல வந்து இந்த பாதிக்கு சொல்றது கிழக்கு அரைப்பாதின்னு சொல்லி, இந்த பாதிக்கு சொல்றது மேற்கரைப்பாதி அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல இத கால் பாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கே, இதுல இந்த பாதிக்கு சொல்றது வடக்கீழ் காட்பாதி, இது வந்து தென்கீழ் காட்பாதி. இது இப்படி தெரியும் தானே, இது வடக்கு இது கிழக்கு, அப்ப வடகீழ் காட்பாதி. அப்ப இது 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 தெற்கு, இது தென்கீழ் காட்பாதி. சரி, இது மேற்கு, தென்மேல் காட்பாதி, இது வடமேல் காட்பாதி. இப்படி நீங்க விளங்கப்படுத்துறதுக்கு நீங்க எடுத்துக்கொண்ட பிள்ளையால் ஈஸியா என்ன செய்யலும் சொன்னாக்க, விளங்கப்படுத்த இயலும். சரியா, அப்படி எடுத்துட்டு இப்ப இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னாக்க, எந்த பக்கத்துல என்னென்ன காணப்படுது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியா இப்ப விளங்கப்படுத்திடும். சரியா, அப்ப நான் சொன்னேன், கிழக்கு பாதிலையும் மேற்கு பக்கத்திலையும் மலைகள் காணப்படுதுன்னு சொல்லி, அதே நேரத்துல நடுப்பாதி தாழ்வாக காணப்படுதுன்னு சொன்னேன். அதே நேரத்துல மேற்கு அரைப்பாதியில இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடையில அங்க வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க, நதி ஒன்று பாய்கின்றது. இந்த பாருங்க, இன்னைக்கு நாங்க அந்த ஜீண்டு பார்த்தோமே, அந்த ஜீண்டதும் ஒரு மலைத்தொடர்ல ஒரு பாதி. இப்ப எச் வந்து இருக்குது, இந்த எச்சின் பாதி வாரது, இது வந்து பெரிய ஒரு மலைத்தொடர். இது ரெண்டுக்கும் இடையில இந்த பாருங்க, இங்கினையால ஒரு நதி போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இங்கினையால ஒரு நதி பாய்ந்து ஓடுகின்றதுன்னு சொல்லி சொல்றாங்க.
சரியா, நதி வந்து பாய்ந்து இந்த சின்னதா புள்ளையல், அது வந்து இந்த கோடா தானே இந்த நதியை காட்டாங்க. அந்த உங்களுக்கு விளங்குதோ தெரியாது, அந்த நங்கினையால் இப்படி காட்டு. சரியா, அப்ப நதி வந்து பாய்கின்றது. சரியா, அதே நேரத்துல தெற்கு எல்லையில ஆற்று பள்ளத்தாக்கினை கொண்ட, தெற்குன்னு சொன்னாக்க இந்த பாதி, இந்த பாருங்க ஆற்று பள்ளத்தாக்கினை கொண்ட தாழ்நில பாதி வந்து காணப்படுகின்றது. இப்ப தெற்கு பாதியில கொஞ்சம் சில இடங்கள் தாழ்நில பாதியிலாக காணப்படுது. சரியா, இப்ப இதை நீங்க என்ன செய்றீங்க? இப்ப இப்ப சொல்லிட்டீங்க தானே பௌதிக அம்சத்தை, இதை வச்சு இது எப்படி போக்குவரத்துக்கு பயன்படுது அப்படின்றத விளங்கப்படுத்தும். திருப்பி சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த பகுதியில இந்த கேள்வி என்னன்னு சொன்னாக்க, இடவிலக்கவியலுக்கும் போக்குவரத்துக்கும் இடையிலான தொடர்பை கேட்டிருக்கிறாங்க. அப்ப பிள்ளைங்க நம்ம நல்லா நினைவு வச்சுக்கொள்ளும், போக்குவரத்து பாதைகள் அமைக்கிற நேரத்துல எப்பயுமே அந்த தாழ்வான பாதைகளா ஊடாக, அதாவது அந்த பள்ளத்தாக்கள் ஊடாக தான் அமைப்பாங்க. ஏன்னு சொன்னா அந்த வாகனங்கள் கூட மேலே ஏறி திருப்பி இறங்கி போறதுன்னு சொல்றது வந்து கஷ்டமான வேலை. சரியா, அப்ப பெரும்பாலான இடங்கள்ல பாதைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மலைக்கு மேலே ஏறிட்டு திருப்பி இறங்குற மாதிரி அமைக்கப்பட்டது குறைவு. சரியா, அப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த பகுதியை முதலாவது நோட் பண்றோம். நோட் பண்ணி சொல்றாங்க என்ன சொன்னா, இது வந்து கிழக்கு அரைப்பாதி. நான் சொன்னேன் கிழக்கு அரைப்பாதிலையும் பெரிய ஒரு மலைத்தொடர் காணப்படுது, மேற்கு அரைப்பாதிலையும் பெரிய ஒரு மலைத்தொடர் காணப்படுது. சரியா, இதுல இடைப்பட்ட பாதி எப்படி காணப்படுதுன்னு சொன்னாக்கா, தாழ்வான பாதியாக காணப்படுது. அதே நேரத்துல தென் பாதி, இந்த பிரதேசத்துல தென் பாதி ஓரளவு தாழ்வான பாதியாக காணப்படுது, எங்களுக்கு விளங்குது. இந்த இங்கே பிற பயிர்கள் எல்லாம் பயிர் செய்யறாங்க, அப்ப காரணம் வந்து அது தாழ்வான பாதியாக காணப்படுது. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இந்த பாதியில எந்த மாதிரி போக்குவரத்து வலைப்பின்னல் காணப்படுது அப்படின்றத எழுதுறீங்க. சரியா, இப்ப நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் எந்தெந்த பாதி தாழ்வாக காணப்படுதுன்னு சொல்லி. அப்ப இங்க பாருங்க, மேற்கு அரை பாதியில ரெண்டு மலைத்தொடர்கள் காணப்படுது. ஒரு மலைத்தொடர்ல இன்னொரு பாதி தான் தந்திருக்கிறாங்க, மற்ற மலைத்தொடர் பெரிய அளவுல காட்டப்பட்டிருக்குது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பாதி எப்படி காணப்படுது, தாழ்வானதாக காணப்படுது. அப்ப என்ன செய்து இந்த பாதி கூடாக ஒரு பாதை ஒன்று வருது. அப்ப இந்த பாதி எதுக்கு, எந்த பாதின்னு சொல்றோம், தென்மேற்காட்பாதியில. இந்த தென்மேற்காட்பாதியில இருந்து பாருங்க பாதை ஒன்று அப்படியே செல்கின்றது, பிரதான பாதை ஒன்று செல்கின்றது. அதே நேரத்துல பிரதேசத்துல தென் பாதையிலையும் இந்த பாருங்க பிரதான பாதை, இது இது வந்து பீத்தர பாதைன்னு சொல்லி அன்னைக்கு இந்த இந்த ரவுண்ட் ரோட்ல போட்டிருக்கிறாங்க. சரியா, அப்ப இங்க பாருங்க, இங்கால அதாவது தென் பாதையிலையும் ஒரு பிரதான பாதை போகுது. அதே நேரத்துல இந்த பாருங்க, இந்த கிழக்காரை பாதையில ஏற்கனவே மலைத்தொடர் காணப்படுதுன்னு சொன்னோம், அந்த மலைத்தொடர்ல அடிவார பாதையின் ஊடாக தெற்கு தென்கிழக்கு பாதையிலையும் ஒரு பிரதான வீதி ஒன்று செல்கின்றது. சரியா, இதை நீங்க எழுதுறீங்க. முதலாவது பிரதான வீதி எழுதுங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யணும் சொன்னாங்க, சிறு வீதிகளுக்கு எங்களுக்கு போகணும். சரியா, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், மஞ்சள் கலரால வீதி வந்தா என்னது, ரெட் கலரால வீதி வந்தா என்ன அப்படின்றது. இப்ப ரெட் கலர் வீதியில ரெண்டு இருக்குது, பீத்தர வீதியும் காணப்படுது, ஏத்தர வீதியும் காணப்படுது. இப்ப இதுல வந்து காட்டப்பட்ட வீதியில் பீத்தர வீதிகள்னு சொல்லி ஒரு வட்டம் போட்டு காட்டியிருக்காங்க. அது இங்கனைக்கு இங்கனைக்கு ஒரு வட்டம் காட்டப்படுது, இங்க ஒரு வட்டம் காட்டப்படுது. அதுல பி வீதி எழுதியிருக்காங்க, பி வீதியிட்ட நம்பரும் எழுதியிருக்காங்க. வேணும்னா உங்களுக்கு அதையும் சொல்லிடும், B 217 இந்த வீதி வந்து தென்மேற்காட்பாதையின் ஊடாக பிரதேசத்தின் செல்வதை காண முடிகின்றது. அதே நேரத்துல கீழே உள்ளது என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து குறிச்சு காட்டிடும். சரியா, எப்படி சரி, அதுகள் வந்து என்னது, பிரதான வீதிகள், இந்த ரெண்டால காட்டப்பட்டது பிரதான வீதிகள். சரியா, அதே நேரத்துல வேற வேற சொல்றதா இருந்தாக்கா, அந்த இந்த ஜீப்பண்டி பாதைகள் சில நேரங்கள்ல இதுகளுக்கு நல்லா பார்த்தாங்க. இந்த பாருங்க, இந்த கருப்பு முறிவு கோடால காட்டப்பட்டிருக்கு, இது நடைபாதைகள். இந்த பாதைகள் எங்க இருந்து எங்க போகுது அப்படின்றத கூட உங்களுக்கு வந்து விளங்கப்பட்டிருக்கும். அதாவது பிரதேசத்துல மத்திய பாதையில தாழ்நிலமாக உள்ள பாதைகள்ல அதிகமான நடைபாதைகள் காணப்படுகின்றன. சரியா, அது அதே நேரத்துல பிரதேசத்துல மத்திய பாதையின் ஊடாக செல்கின்ற, அது வடக்குல இருந்து தெற்கு வர காட்டி செல்கின்ற பாதை பிரதான பாதையாக இல்லை, அதை வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னாக்க, வண்டி பாதை அல்லது ஜீப் வண்டி பாதை செல்கின்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இதை எழுதுறதுக்கு எங்களுக்கு தெரியுமா இருக்கணும். இதை வந்து இப்ப நீங்க உங்களோட மொழி நடையில எழுதுங்க, இது கஷ்டப்பட தேவையில்ல. எங்க மலை காணப்படுது, எந்தெந்த பாதைகளுக்கு அந்த மலைகள் பொதுவாக விரிவடைந்து காணப்படுகின்றன. சரியா, அதே நேரத்துல தாழ்ந்த பாதைகளுக்கூடாக இந்த பாதைகள் எங்க இருந்து எங்க போகின்றது அப்படின்றது எழுதணும். இதுல எங்களுக்கு இன்னொரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். வேணும்னு சொன்னாங்க, இந்த பாருங்க, இந்த ஜீப் வண்டி பாதை அல்லது வண்டி பாதைன்ட்டு இந்த இந்த வீதிக்கு பேர் சொல்றாங்க. சரியா, இதுல வந்து சொல்றாங்க என்ன சொன்ன பிள்ளையார், இந்த பாதை வந்து பிரதேசத்துல வடக்கு பாதையின் ஊடாக பிரதேசத்துக்குள் உள் நுழைந்து அப்படி மத்திய பாதையின் ஊடாக சென்று தென் பாதையின் ஊடாக வெளியேறுகின்றதுன்னு சொல்லியும் எழுதிடும். சரியா, எப்படி சரி, நீங்க விஷயத்தை விளங்கப்பட்டீங்களா? சரி,
சரியா, இது நீங்க சரியா எழுதுறதுக்கு 5 மார்க்ஸ் தராங்க. ஃபுல் மார்க்ஸ் 5, அதாவது தர படாட்டியும் கூட பெரும்பாலும் எங்களுக்கு 4 எடுக்கிற அளவுக்கு அதை வந்து எழுதிடுவோம். என்னன்னு சொன்னா அந்த படத்தை பார்த்து அதுல உள்ள விஷயத்தை விளங்கப்பட்ட விஷயம் மட்டும் தானே நாங்க செய்ய போறோம், விளங்குதா பிள்ளையா? அப்ப இதை வந்து நீங்க சரியா செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியா? அடுத்தது அடுத்த கேள்வி தந்திருக்காங்க. என்ன சொன்னாக்கா, நாட்பக்கல் ஜேயில், நாட்பக்கல் ஜே, எங்க நாட்பக்கல் ஜே காணப்படுது? நாட்பக்கல் ஜேன்னு சொன்னா இந்த இது இந்த பாக்ஸ் வடகிழக்கு பாதியில ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிக்கிறாங்க, சரியா? காணப்பட்ட பாதியில நில பயன்பாட்டு இயல்பினை விளக்குக, சரியா? 5 மார்க்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த பாதையை நல்லா பாக்குறது பார்த்தாக்க எங்களுக்கு வந்து புள்ளையில் இந்த உயரமான பாதை அந்த காரணம் இங்கே விளங்குது, 400 மீட்டர் வரைக்காட்டியும் உயரம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விளங்குது. உங்களுக்கு கிளியரோ தெரியா? இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற நேரம் சிலர் ஃபோனில் ப்ராப்ளம் இருக்கேலும், சிலர்ட கவரேஜில் ப்ராப்ளம் இருக்கேலும், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னாக்க இதில் உயரமான பாதையை தேடி இருக்கிறீங்க. அப்போ இந்த பாருங்க, இந்த பாதைகள் 400 மீட்டருக்கு உயரமானதாக 400 மீட்டரை விட உயரமானதாக காணப்படுகின்றது, சரியா? அப்ப இந்த பாதைகள்ல வந்து மனித நடவடிக்கைகள் பெரிய அளவுல சாத்தியப்படுமா அப்படின்றது எங்களுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த பாதையை பார்த்தாக்க இன்னைக்கு தெளிவா விளங்குது, இந்த இடத்துல வந்து காடுகள் தான் காணப்படுது அப்படின்னு சொல்லி, சரியா? அப்ப இங்க வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னாக்கா, இந்த பாதைகள்ல காடுகள், பற்றை காடுகள் சிறப்பாக காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஜே பாதியினூடாக காட்டப்பட்ட அந்த பாக்ஸுக்குள்ள அதிகமாக என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க, இந்த பற்றை காடுகள் காணப்படுது, 400 மீட்டரை விட உயர்வான பாதைகள் காணப்படுது, சரியா? அப்ப இந்த பாதையில நில பயன்பாடு பார்க்குற நேரத்துல பெரும்பாலும் இந்த பாதைகள் வந்து காட்டு போர்வையாக காணப்படுது. அதே நேரத்துல இந்த இந்த பாருங்க, இந்த இடங்கள்ல சில சிறு வீதிகள், சின்ன வீதிகள் வந்து வண்டி பாதைகள் மாதிரியான வீதிகளும், அதே நேரத்துல இங்க வந்து நடைபாதைகளும் காணப்படுகின்றன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், சரியா? பாதைகள் வந்து காட்டப்படுகின்றன, சரியா? இதை வந்து நீங்க என்ன செய்யணும், எழுதுறதுக்கு தெரியுமா இருக்கேன் பெரிய ஓ சொல்லுங்க டீச்சர், அந்த சைடுல வந்து மிச்சமா காடு தானே டீச்சர்க்கு? ஓ காடு, காடு, சரி, காடு பற்றை காடு குறைவதானேக்கு மேலுள்ள பாதிகள்ல, சரி காடு எழுதுங்க, அது காடுகள் சரியானா, சரியா? பெரிய அளவுல காடுகள் காணப்படுதுன்னு சொல்லி எழுதுறீங்க, சரியா? இந்த பாதியில பெருமளவுல காடுகள் காணப்படுகின்றன, சரியா? ஆனால் இந்த பாருங்க, இந்த காடுகள்ல இந்த சில இடங்கள்ல மனிதன் இப்ப இன்னைக்கு நில பயன்பாடுன்னு சொல்ற நேரம் நிலம் எப்படி பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குதுன்னு தானே நாங்க எழுத போறோம். அப்ப அங்கனைக்கு இங்கே பாருங்க, சில சிறு வீதிகள், அதே நேரத்துல இந்த இடத்துல வந்து நடைபாதைகளும் காணப்படுது அப்படின்றத நீங்க அழகா எழுதுறீங்க, சரியா? அப்ப நிலம் எந்த விதத்துல பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத காட்டணும், சரியா? அப்ப இந்த ஜே பாக்ஸ் வந்து பெருசு பெருசா தரப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு தரப்படம் சரி நல்லா கிளியரா விளங்கும். நீங்க பற்றைக்காடா, காடா, பிற பயிர்களா, இல்லாட்டி என்ன பயிர் அப்படின்றத நல்லா தெளிவா உங்களுக்கு கட்டாயம் கண்டுபிடிக்கலும், சரியா? இப்ப நாங்க இதை ஷேர் பண்றோம், நீங்க பாருங்க. அப்ப அதோட நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னாக்க, 2019 பேப்பர் வந்து யார் சரி வாங்கி எடுக்கிறது சொன்னா வாங்கிடுங்க. சில நேரங்களில் பாஸ்ட் பேப்பர் புக் வரலையும் கூட நல்லா கிளியரா இல்லை, சரியா? அப்போ 2019 இருந்து கொஞ்சம் அந்த 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 பட வரைவு சம்மந்தமான கேள்விகளும் மாறிச்சு தானே, இடவிலக்கவியல் சம்மந்தமான கேள்வி மாறலை, அதோட அடுத்து வந்த கேள்விகள் மாறிச்சு, அடுத்து வந்து மெப் மார்க்கிங் எல்லாம் வந்துச்சு, அதுக்கு முதல் மெப் மார்க்கிங் எல்லாம் தரப்படலை பெரிய அளவில், சரியா? அப்போ அதனால நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அதை வந்து பார்த்துக்கோங்க. காடா, பற்றை காடா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சரியா நீங்கள் என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, சரியா? அதுக்கு வந்து முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா, அந்த குறியீடுகளை சரியாக தெரிஞ்சு கொள்ள பாருங்க. குறியீடு வந்து தெரியாட்டி நீங்க அதுக்கு வந்து சரியா எழுதவே மாட்டீங்க. அடுத்தது இப்ப நான் ஷேர் பண்றேன் தானே, ஷேர் பண்ற நேரத்துல உங்களுக்கு கவரேஜ் ப்ராப்ளமா இருந்தா இந்த படம் வரையும் செய்யாது, சரியா? அப்ப இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நாங்க ஆன்லைன்ல படிக்கிற நேரம் இப்ப கிட்டேயா இருந்தாக்க நாங்க வந்து பிள்ளைகளுக்கு பாஸ் பேப்பர் இல்லாட்டி இந்த பேப்பர்ஸை தேடிட்டு வாங்கன்னு சொல்லி கிட்ட வச்சு சொல்லி கொடுக்கலும். இப்ப ஜூம்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஆனா இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல வேற மெத்தடும் இல்ல இல்லையா? இப்போ அதனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னாங்க பிள்ளையா, இப்போ நான் எனக்கு கூட இந்த இந்த படம் ஸ்கேன் பண்ணி தான் நான் இதுக்கு எடுத்தேன், டவுன்லோட் பண்ண எனக்கு வரல. இப்போ எனக்கு கூட இந்த படத்தில் சில குறியீடுகள் சரியாக விளங்குதில்லை, சரியா? அப்போ அதனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பிள்ளையா, இன்றைக்கு இந்த விஷயம் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ இந்த கேள்விகளுக்கு, நான் சொல்கிற கேள்விகளுக்கு நீங்கள் வந்து விடைகளை தேடி நீங்களே எழுதி எழுதி பாருங்கள், கட்டாயமாக இந்த கேள்விக்கு விடை எழுதியுமா இருக்கு. ஒன்று, பிரதேசத்தில் பௌதிக அம்சங்களை விளக்குங்க.
ரெண்டு பிரதேசத்துல மாநில அம்சங்களை அது பண்பாட்டு அம்சங்களை விளக்க. சரியா, மனித அம்சங்களுக்கும் பண்பாட்டு அம்சங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை விளக்குக. பிரதேசத்துல பாதை வலை அமைப்பினை விளக்குக. பிரதேசத்துல நீர்வடிகால் அமைப்பினை விளக்குக. சரியா, அதே நில பயன்பாட்டு அம்சத்தினை விளக்க. நீங்க இந்த நாலஞ்சு கேள்வியை நினை வச்சுட்டு ஒரு 5 வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்க, திருப்பி திருப்பி அந்த கேள்வியை தான் வந்திருக்கு. சரியா, இதை வந்து நீங்க பாஸ் பேப்பர்ல விட தந்த மாதிரியே இல்லாட்டி ஸ்கீம் எதுவும் கிடைச்சிச்சுன்னு சொன்னா ஸ்கீம் வளமையா பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கவே இல்லை. அது நாங்க அதை பத்தி விளங்க தான் பட்டுறேன். ஏன்னா அந்த பிள்ளைய அதை தெரிஞ்சுக்கொள்ளணும், பார்த்து விளங்காது அது அதுக்கு. அப்ப அதை பார்த்து நீங்க அந்த விளங்க பத்திர ஒரு டீச்சர்ட்டே கொஞ்சம் கேட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கட்டாயமா இந்த இந்த கேள்விக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கலாம் பிள்ளைய. சரியா, இப்ப பௌதிக அம்சம்னு சொன்னாக்கா பாருங்க, மலைத்தொடர்கள், ஆறுகள், சரியா, காடுகள் காணப்பட்ட இந்த காடுகள் இது எந்தெந்த பாதையில காணப்படுது, எப்படி காணப்படுது, இப்படின்ற விஷயத்தை மட்டும் விளங்கப்பட்டினா உங்களுக்கு 4-5 மார்க்ஸ் நல்லா எடுத்துக்கொள்ள இல்லாத யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நீர்வடிகால் அமைப்புன்னு சொன்னாக்கா ஆறு பிரதான ஆறு எங்கிருந்து எங்க ஓடுது. சரியா, அதே நேரத்துல இதுல வந்து குளங்கள் எல்லாம் தரப்படல, சில வேலையில குளங்கள் எல்லாம் தந்திருப்பாங்க. குளங்கள் எப்படி காணப்படுது, குளங்களுக்கு நீர் வடிகால் அமைப்பு மூலமாக நீர் பெறப்பட்டிருக்குதா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க அழகாக விளங்கப்படுத்திடும். சரியா, அப்ப இந்த விஷயங்களை மட்டும் நீங்க நினைவச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா கூட கட்டாயம் நல்ல மார்க் இருக்கல. அப்ப அதுலயே தான் கொஞ்சம் மாறி வந்திருக்குது பாருங்க, இடைவிளக்கவியலுக்கும் போக்குவரத்துக்கும் இடையிலான தொடர்பு. அப்ப நீங்க டிரெக்டா எழுதியலும் இந்த மலைப்பாங்கான பாதையில பெரிய அளவுல அந்த பாதை வசதிகள் விருத்தி செய்யப்படல. சரியா, தாழ்வான பாதையில கூட அதான் பாதைகள் போகுது. அது என்ன பாதை, ஜீப் வண்டு பாதையா, சிறு வீதியா, பிரதான வீதியா அப்படின்றத எழுதுறீங்க. பொதுவா அந்த காடுகள் காணப்பட்ட இடங்கள்ல, மலைத்தொடரா காணப்பட்ட இடங்கள்ல நடைபாதைகளும் காணப்படும். ஏன்னு சொன்னா அந்த இடங்களுக்கு வந்து மேலேயாகி அப்படி அந்த பாதைகள் வெட்டுறதுன்றது கஷ்டமா இருந்திருக்கு. அடுத்து இது வந்து பழைய படங்கள், நிறைய 20 வருஷத்துக்கு முத போல வரையப்பட்டது. இலங்கையில் இப்ப வரையப்பட்டு உங்களுக்கு தரப்பட்ட இந்த இடைவிளக்கவியல் படங்கள். அப்ப நீங்க அதை பார்த்து கட்டாயமா அந்த அந்த பாதைகள்ல அந்த குறியீடை வச்சு அந்த பாதைகளை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றது அவங்க வந்து பாக்குறாங்க. சரியா, லேசா எழுதியலும் பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இதை வந்து எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை, கஷ்டம் அப்படின்றது அந்த கண்டுபிடிக்க இல்லான்றது. நான்டா சொல்றேன், இது வந்து மிச்சம் லேசி, அதுக்கு கட்டாயம் நீங்க குறியீடுகளை தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா, இப்ப இன்னைக்கு நான் வந்து விளங்கப்படுத்தினேன், ஆனா எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும், பிள்ளைகளை கிட்ட வச்சு விளங்கப்படுத்தணும், இல்லாட்டி வீடியோடு போட்டு விளங்கப்படுத்தணும் மாதிரி எனக்கு நினைக்குது. ஆனா இப்ப வீடியோ போட்டு கூட அந்த குறுக்கு வெட்டு முகத்தை நான் சரியா விளங்கப்படுத்திக் கொள்ள மாட்டேன், விளங்குதா? அதனால நீங்க அந்த குறுக்கு வெட்டு முகத்தை கட்டாயமா நீங்க உங்களோட டீச்சர் வந்துட்ட கேட்டு கிட்ட நின்று விளங்கிக்கோங்க. சரியா, அப்ப நான் எங்களோட ஸ்கூல்குள்ளே இருக்கு, நான் அதை வந்து சொல்லி கொடுப்பேன், நீங்க வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா, அப்ப என்னவாவது இன்னைக்கு படிச்சதுல விளங்கிச்சா, ஏதாவது பிரயோசனம் இருக்குதா சொல்லுங்க பாக்க, பேசுங்களே. ஓ டீச்சர் மாஷால்லா விளங்கிட்டு. விளங்காதது விளங்கிட்டு டீச்சர் மாஷால்லா. மத்தாளுக்க மெசேஜ் சரி போடுங்க. அன்றைக்கு ஒரு 30-35 பிள்ளைகள் வந்திருந்தாங்க, இன்னைக்கு லிங்க் சரியா ஷேர் பண்ணி படலையோ தெரியா, இன்னும் நிறைய பேரை காணல. ஷம்லா, ஷம்லா தூக்கமா இல்லையே? ஷம்லாக்கு என்ன கவரேஜ் ப்ராப்ளம்? ஓ விளைஞ்சா? திலாக்ஷி, இலக்ஷின் ஒரு ஆள் இருக்கிறீங்க தானே? அடுத்தது யாரு யார் யார்? ஹப்சா என்னமாவது விளைஞ்சா? ஓமென விளைஞ்சி. ரிஷாட் கேக்குறீங்களா? ரிஷாட், ரிஷாட் போன் ஒன் பண்ணி வச்சுட்டு ஆளை காணல போல. ஜெய்னப், ஓ டீச்சர் விளங்கிட்டு டீச்சர். சரியா, இன்னும் கொஞ்சம் இதை பத்தி பாத்துக்கொள்ளணும் பிள்ளைகள். நீங்க இது கட்டாய கேள்வி, எனக்கு ஏறிந்த அளவுக்கு நான் விளங்கப்படுத்தினேன், ஆனா உண்மையா இதை வந்து வீடியோ போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா, நீங்க இப்ப இந்த பேசிக் ஐடியாஸ நான் சொல்லி தந்துட்டேன் தானே, நீங்க அதை வச்சு நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா மேலதிகமான விளக்கங்கள் பாத்துக்கோங்க. சரியா, அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல செய்முறை புவியல் செய்யறதா இருந்தாக்கா என்ன செக்ஷனை செய்யறேன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து பாஸ் பேப்பர் எடுத்துகிட்டு பார்த்துக்கொள்வீங்க, இல்லாட்டி மெப்பாக இருந்தால் அதை வந்து பார்த்துக்கொள்வீங்க.
சரியா அது செய்வோம். ஆனா நான் அடுத்த கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு அந்த படங்கள் வரைகிறதையும், அதாவது அந்த குத்து பார் பார் வரைபடங்கள் எல்லாம் காணப்பட்டு தானே சில்லு பார் உங்களோட சிலபஸ்ல உள்ளது, ஒவ்வொன்று விளங்கப்படுத்திட்டு அதை வந்து நான் அந்த படங்களை எடுத்து விளங்கப்படுத்துறேன். விளங்கப்படுத்திட்டு அது வரைகிற மாதிரி எப்படி வரைகிறதுன்னு சொல்லி விளங்கப்படுத்திட்டு அதுக்கு போறக்குள்ளே அதில் அந்த நன்மை தீமைகள் அதுகளை வந்து விளங்கப்படுத்துறேன். சரியா அப்படி கேள்விகள் வருது. இப்போ அது வந்து ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபியில் வர கேள்வினால அந்த கேள்விகளையும் நீங்கள் சரியாக செய்கிறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபியில் அதாவது இந்த செய்முறை புவியில் நாங்கள் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்துட்டேன்னு சொன்னாக்கா பார்ட் டூவில் சும்மா எழுதிட்டே போறே தானே, அதை நல்லா நாங்கள் எழுதி கொள்வோம். சரியா எழுதி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னாக்கா நல்ல ஒரு ரிசார்ஸ் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் ஜியோகிராஃபிக்கு வந்து இசட் ஸ்கோர் நல்லா கூட, அதனால ஜியோகிராஃபியில் நாங்கள் ஒரு பிஏயோ ஏயோ எடுத்துட்டேன்னு சொன்னாக்கா எங்களுக்கு யூனிவர்சிட்டி என்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட வரும். சரியா இன்டர்னலாகவே நாங்கள் வந்து டிகிரியை முடிச்சு கொள்றதுன்னு சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தானே. எக்ஸ்டர்னல் செய்கிறத விட இன்டர்னல் வந்து நல்லா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளிடும். நல்ல லைப்ரரி இருக்கும், நல்ல நோட்ஸ் இருக்கும், விளங்குதா? இப்போ அதுக்காக நாங்கள் கொஞ்சம் இந்த 2 மாதத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து நல்ல ஒரு ரிசார்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கொள்வோம். சரியா அப்போ அடுத்த கிளாஸில் நாங்கள் மீட் ஆகும். அடுத்த கிளாஸ் எப்போன்னு சொல்லி லிங்க் அனுப்புகிறோம் நாங்கள். நீங்கள் எல்லாம் இந்த இதில் உள்ள ஆட்கள் தானே இந்த குரூப்பில். சரியா அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் ஆகும். டீச்சர் எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட லிங்க் வந்து ஒரு குரூப்பில் கிடைச்சது டீச்சர், ரெகுலராக லிங்க் கிடைக்குமோ தெரியல. உங்களோட நம்பரை சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிவிட்டேன். ஆ டீச்சர் சொல்லவா? சொல்லுங்க. 078 ஓ 34 34. சரி சொல்லுங்க. ஹலோ 16 59 16 16 59 59. அப்ப நான் இது இந்த நம்பரை உங்களுக்கு இது பண்ணி நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க ஜாயின் ஆகுங்க. சரியா? வேற யார்? சரி டீச்சர் ஜஸாகலா. மிஸ் இந்த அந்த படத்தை போட்டுடுங்க குரூப்ல. சரி ஆ சரி வேற யார்? சரி ஜாயிண்ட் ஆகாதவங்க தான் நம்பரை சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். நிற்கிறீங்களா? இல்லை. சரியா அப்போ சரி அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் ஆகும்.